Hara Shankara, Jai Jai Shankara, Hara Hara Shankara, Jai Jai Shankara, Hara Hara Shankara. स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् गजाननं चन्द्रसमानवर्णं स्वदन्तपाशाङ्कुशलड्डुकानि हस्तैर्दधानं कमलासनस्थम् विघ्नेश्वरं नौमि सदा प्रसन्नं श्रीराम सौमित्रि जटायुर्वेद षडाननादित्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं नमः पार्वतीपतये हर हर महादेव सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा அபரகாரியங்களும் ஸ்ராத்தமும் அப்படிங்கிற தலைப்பில் அபரகாரியத்தை பற்றி ஓரளவுக்கு கடந்த 4 தினங்களில் நாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அபரகாரியங்களுடைய பண்ண வேண்டிய முக்கியத்துவம், இங்கேருந்து கிளம்பி போகிற ஜீவனுடைய யாத்திரை, ஒரு வருஷ காலம் யாரது இங்கேருந்து எமப்பட்டினத்துக்கு போய் சேர்றதுக்கு, அதுக்கு நம்மளால் ஆன உபகாரத்தை எப்படி பண்ணணும், நம்ம கடமை அது, கர்த்தாவினுடைய கடமை என்னென்னது பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அந்த விதித்த கடமைகளை நாம் பார்த்துட்டு வந்தோம். எப்படி அந்த ஜீவனுக்கு கிளம்பும் பொழுது பகவத் ஸ்மரணை இருக்கும்படி பண்ணணும், எல்லா காரியங்களையும் ஸ்ரத்தையோடு பண்ணணும். பலவிதமான ஸ்ராத்தங்கள் சொல்லியிருக்கு, சஞ்சயனாதிகள் சொல்லியிருக்கு, நித்திய விதி அன்னிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. அந்த கர்த்தாவானவன் எந்த காரணத்தை கொண்டும் கால தாமசம் இல்லாமல் அந்த புராண வியோகம் ஆன உடனேயே எல்லா காரியங்களையும் ஆரம்பிச்சோடணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். 12 நாள் காரியம் தொடர்ந்தாற் போல 2வது நாள் சஞ்சயனத்தை தவிர நித்திய விதி, 3வது நாள்லேருந்து 9வது நாள் பர்யந்தம் நித்திய விதி மாத்திரம்தான், 10வது நாள் தான் பிரபூத பலி முதலானதுகள் சில ஹோமங்கள், 11வது நாள் விஷோசர்ஜனமும் ஏகோதிஷ்ட ஸ்ராத்தமும், 12வது நாள் சபிண்டீகரணம் ரொம்ப முக்கியமான அங்கம். சபிண்டீகரணம் அன்னைக்கு பண்ணாட்டாலும் பின்னால் பண்ணிக்கலாம், ஆனால் 11 நாள் காரியம் தொடர்ந்து பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ஜீவனானவன் காத்துட்டு இருக்கான் யமபட்டினத்தை கிளம்புறதுக்காக, யாத்திரைக்காக ரெடியாயின்றிருக்கான்ங்கிற காரணத்தினால. 12வது நாள் சபிண்டீகரணம் ரொம்பவும் முக்கியம். அப்போ தான் பிரேதம் அப்படிங்கிற நிலையிலிருந்து பித்திருக்கள் அப்படிங்கிற நிலைக்கு உயர்றான். அதன் பிறகு சோத கும்ப ஸ்ராத்தம், தினம் பண்ண வேண்டியது வருஷம் முழுக்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் இப்போ பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். நித்திய ஸ்ராத்தமாக இருக்கக்கூடிய சோத கும்ப ஸ்ராத்தத்தை இப்போ சில தினங்களில் பண்ணிட்டு வரோம். மாசிக்கம் ஊன மாசிக்கம், 11 மாசிக்கங்கள், 4 ஊன மாசிக்கங்கள், அதன் பிறகு வருஷாப்திகம், வருஷாப்திகத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு தடவை சுபஸ்வீகாரம். ஏற்கனவே 12வது நாள் சபிண்டீகரணத்துக்கும்
சௌதகும்ப ஸ்ராத்தத்துக்கும் பிறகு 13வது நாள் எப்படி சுப ஸ்வீகாரம் ஆக்கி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு சுபத்தை ஸ்வீகாரம் பண்ணி ஒரு வருஷ காலம் இந்த ஸ்ராத்தாதிகள் பித்ருக்கள் ரூபத்தில் அவளுக்கு 12 வருதாக பார்த்தோம். வருஷாப்தீகம் முடிஞ்சு அதன் பிறகு சாதாரணமாக ஆப்தீகம் முதலான ஸ்ராத்தங்களை பண்ண வேண்டிய ஒரு நிலைமையானது ஏற்படுறது வருஷாப்தீகம் முடிஞ்ச பிறகு. பெரிய பெரிய மகான்கள்லாம் ஸ்ராத்தம் பண்ணிருக்கிறாள், பெரிய பெரிய மகான்கள்லாம் அபரகாரியம் பண்ணியிருக்காள் அப்படிங்கிறத புராண ரீதியாகவும் பார்த்தோம். சாந்த புராணத்திலேருந்து, ராமாயணத்திலேருந்து, ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து, மகாபாரதத்திலேருந்து, இப்படி எங்க பார்த்தாலும் பகவானே தானே ஸ்ராத்தம் பண்ணி காமிச்சிருக்கார், அபரகாரியம் பண்ணி காமிச்சிருக்கார். மற்றவாளையும் சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி பண்ணு அப்படிங்கிறத எப்படி வலியுறுத்திருக்கார் பகவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆதிசங்கரரே சன்னியாசியாக இருந்தும் தன்னுடைய தாயாருக்கு வாக்கு கொடுத்தோம், சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கே அந்த வாக்கு அடிப்படையாக அமைஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தினால கரெக்டாக எப்படி அந்த பிராண வியோக காலத்துக்கு கொஞ்சம் முன்னால் வந்து பலவிதமான முயற்சிகள் உபகாரங்கள் செய்து அந்த தாயாருக்கு சத்தியதி கிடைக்கும்படியாக சாக்ஷாத் கிருஷ்ண பகவானையே நேரடியாக கொண்டு வந்து நிறுத்தி தரிசனம் பண்ணும்படி பண்ணி எப்படி சத்தியதி கிடைக்கும்படியாக பண்ணினார், மாதிரி பஞ்சகம் எப்படி பாடினார், இதெல்லாம் பார்த்தோம். இப்படி இந்த ஒரு வருஷ காலம் இந்த அபரகாரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போன பிறகு ஸ்ராத்தம் அப்படிங்கிற காரியமானது ஆரம்பமாகுது. அதுக்கு முன்னாடி ஆசௌச்சம்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் பார்த்தோம். ஆசௌச்சம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த தீட்டுங்கிறது கண்ணுக்கு தெரியல, ஆனால் சாஸ்திரம் சொல்றது தீட்டு வந்துடுத்து தீட்டு போயிடுத்து அப்படின்னு காலத்தை வச்சுண்டு அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அந்த ஆசௌச்ச காலத்தில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுது. யார் யாருக்கு எவ்வளவு நாள் ஆசௌச்சம், என்ன உறவு பிரகாரம் இந்த ஆசௌச்சமானது தீர்மானமாகுது, எவ்வளவு நாள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். 10 நாள், 3 நாள், 1.5 நாள், 1 நாள், இப்படியெல்லாம் ஆசௌச்சமானது வித்தியாசப்படுறது உறவு முறை பிரகாரம். முக்கியமாக தசராத்திர ஜாதிகள் அவளை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கார். 7 தலைமுறைகளில் அந்த பிரமிட் பார்த்தோமே, கூட்டஸ்தர்லேருந்து 7வது தலைமுறையில் கூட்டஸ்தர் இருக்கார், அவர்கிட்டேருந்து ஆரம்பித்து அந்த பிரமிடில் உள்ளவ அத்தனை பேரும் தசராத்திர ஜாதிகள் அப்படின்னு, அதில் தான் முக்கியமாக அந்த 10 நாள் தீட்டு ஆரம்பமாகுது, அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் இருந்துட்டுருக்கு தீட்டு விஷயங்கள். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக ஸ்ராத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். வருஷா வருஷம் பண்ண வேண்டிய ஸ்ராத்தங்கள், இப்போது அபரகாரியம் ஆகிடுத்து, வருஷாப்திக ஸ்ராத்தம் ஆகிடுத்து அப்படின்னாக்க காரியம் முடிஞ்சுடல. இப்போ தான் யமதர்ம பட்டணத்துக்கு போய் சேர்ந்துருக்கு அவர் அந்த ஜீவன். அதன் பிறகு அவர் எந்த கத்தியில் இருக்க போகிறார் அப்படிங்கிறத அவருடைய கர்மாக்கள் புண்ணிய பாபங்கள் தீர்மானம் பண்ணுறது. யமதர்மராஜா தீர்மானம் பண்ணுறார், தீர்மானம் பண்ணி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ மறுபடியும் திரும்பவும் பூமிக்கோ வேற எங்கே அனுப்பணுமோ எப்படி அனுப்பணுமோ அதன் பிரகாரம் அனுப்ப போகிறார் அவர். ஆனால் எங்கே போனாலும் அவருக்கு எல்லாமே சௌக்கியமாக இருக்கும்படி, சிரமங்கள் நேராதபடி பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த கர்த்தாவுக்கு இருக்கு, புத்திரனுக்கு இருக்கு. அதனால தான் வருஷா வருஷம் இந்த ஸ்ராத்தங்கள் தொடர்ந்து புத்திரன் ஆயுஸ் முழுக்க கடைசி நிமிஷ பர்யந்தம் ஸ்ராத்தத்தை விடுறதுக்கு அருகதை இல்லை. கிரகஸ்தன் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் அப்படின்னு இருக்கிற பர்யந்தம் வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் ஸ்ராத்தம் உண்டு. சன்னியாசிக்கு ஒண்டி தான் இந்த கர்மாக்கள் கிடையாது. அதனால சந்நியாசம் வாங்கிக்கல்லை என்று சொன்னால் எந்த கிரகஸ்தனும் எந்த பிரம்மச்சாரியும் எந்த வானப்பிரஸ்தனும் கடைசி நிமிஷம் வரையிலும் இந்த ஸ்ராத்தாதி கர்மங்களை கரெக்டாக பண்ணிண்டே வரணும் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது ஸ்ராத்தத்தினுடைய பிரசம்சையை சொல்றார், அதனுடைய மேன்மையை சொல்றார். பல ஸ்லோகங்களில் சொல்றார், ஸ்ராத்தாத் பரதரம் நான்யது ஸ்ரேயஸ்கரம் உதாஹிருதம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஸ்ராத்தம் குர்யாத் விசக்ஷணா. ஸ்ராத்தத்தை விட உயர்ந்ததான ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது வேற ஒன்றும் இல்லைன்னு விட்டார். நான் அந்யத்து ஸ்ரேயஸ்கரம், எப்படி ஆச்சரியமா இருக்கு பாருங்க, எவ்வளவு இருக்கு உலகத்துல, எத்தனை பூஜைகள், எத்தனை தெய்வங்கள், எத்தனை விதமான அனுஷ்டானங்கள், எல்லாத்தையும் அண்ணன் தள்ளிவிட்டு இதுதான் அது எல்லாத்தையும் விட சித்திங்கிறார்.
ஸ்ராத்தாத் பரதரம் ந அந்நது ஸ்ரேயஸ்தரம் உதாகிருதம். ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா போட்டார். எடுத்தோடனே முதல் ஸ்லோகத்திலேயே கட்டோபரிஷத்துல ஸ்ரேயஸ் பிரேயஸ் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரேயஸ் என்பது பிரேயஸ் என்பது மாமா இது இந்த வைஃபை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்களா பாருங்க ஒரு நிமிஷம், ஏன்னா பிக்சர் ரொம்ப கிளியரா தெரிய மாட்டேங்கிறது. இல்லையே கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே ப்ளீஸ் கண்டினியூ. ஆ ப்ளீஸ் கண்டினியூ ப்ளீஸ் கண்டினியூ. ஹலோ. ஆ பிரேயஸ் அப்படிங்கிறது பிரேயஸ்ங்கிறது இகலோக ஹிதம். நமக்கு எது சௌக்கியம்னு மனசுக்கு தோன்றதோ, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பிரேயஸில் வருது. ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆத்மஹிதம், நம்ம போக வேண்டிய பரலோகத்துக்கு நம்மளை ஜாகிரதையாக கொண்டு சேர்த்து சௌக்கியமாக பகவானுடைய பாதார விந்தங்களில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அது ஸ்ரேயஸ். அது ஸ்ரேயஸ் தான் உயர்ந்தது. பிரேயஸ்ங்கிறது தாத்காலிகமான ஒரு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது, அது வசதி இல்லை. அப்போ இப்படி ஸ்ரேயஸுக்கு இது காரணமாக அமையிறதுன்னு விட்டார். தஸ்மாத் சர்வ பிரயத்னேனே ஸ்ராத்தம் குர்யாத் விலக்ஷணா ஏஜந்தி பிதிருன் தேவான் பிராமணான் சகுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமே வயஜந்தி தே. என்ன பித்திருக்களுக்கு போய் இவ்வளவு பண்ண சொல்றாளே, அதனால எனக்கு என்ன பெரிய லாபம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்றாரு பதில். பித்திருக்களை நீங்க யஜனம் பண்ற, யாகம் பண்ற, யஜ்யம் பண்ற அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கே, சைமல்டேனியஸா என்ன நடக்கிறது, பித்திருக்களை நீ பண்ணும் பொழுது தேவர்கள் பிராமணர்கள் சஹுதாசனா, ஹுதாசனர்னாக அக்னி, அக்னி பகவான் இவாள் மாத்திரமல்ல சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமே வயஜந்தி தே. எல்லா பூதம்னு விட்டார், மனுஷர்னு சொல்லல, எல்லா விதமான ஜீவர்கள் படைக்கப்பட்ட ஜீவர்கள் அத்தனையிலையும் உள்ளுக்குள்ள போய் உட்காண்டிருக்காரு ஹிருதயத்துல விஷ்ணு பகவான், அவரையும் சேர்த்து, விஷ்ணு பகவான் இல்லாம சாதம் கிடையாது இல்லையோ, அதனால அவரையும் சேர்த்து நீ வந்து யஜனம் பண்றாய். குர்வீத சமயே ஸ்ராத்தம் குலே கஷ்டின்ன சீததி ஆயு புத்திரான் யசஸ்வர்க்கம் கீர்த்திம் புஷ்டிம் பலம் ஸ்ரீயம். ஸ்ராத்தத்துல காலாகாலத்துல ஸ்ராத்தம் குலே கஷ்டித்து ந சீததி சமயே ஸ்ராத்தம், சரியான சமயத்துல எவன் ஸ்ராத்தம் பண்றானோ அவனுக்கு ஆயுஸ் தீர்க ஆயுஸ் கிடைக்கிறது, சந்ததி விருத்தி ஆறுது, புத்திரர்கள் பௌத்திரர்கள் யசஸ், சரியா நல்ல கீர்த்தி. யஸ் யசஸ்னாக்க ரொம்ப நாள் இருக்கக்கூடிய புகழ். பல இந்த பண்றவம் இந்த லோகத்தை விட்டு போன பிறகு கூட நெடுநாள் நீடிக்கக்கூடிய புகழுக்கு யசஸ்னு பேர். கொஞ்ச நாள் இருந்தாக அது பேர் கீர்த்தின்னு பேர், யசஸ்னு சொல்லிட்டார். சொர்க்கம் கீர்த்திம் புஷ்டிம் பலம் ஸ்ரீயம், சொர்க்கம் கீர்த்தி எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய பலம், சௌக்கியமா பண்ணக்கூடிய புஷ்டி, ஸ்ரீயம் வைபவம் ஐஸ்வர்யம், பசூன் சுகம் தனம் தானியம் பிராப்னியாத் பித்ருபூஜனாத். பசுச்செல்வம் சுகம் தனம் தானியம் எல்லாம் கிடைக்கிறது பித்ருபூஜனாத், பித்ருக்களை பூஜை பண்றதுனால இவ்வளவும் கிடைக்கிறது. தேவகாரியாது பிசதா பித்ருகாரியம் விசிஷ்யதே. தேவகாரியத்தை கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணாலும் தப்பில்லை, தேவர்கள் போச்சுக்கு போறதில்லை, ஆனால் பித்ருக்களுக்கு நம்ம அந்த விதமான எந்த விதமான குறைபாடும் வைக்கக்கூடாது, தேவகாரியத்தை விட ஒருபடி மேல். தேவதாபியா பித்ருநாம் ஹி பூர்வம் ஆப்பியனம் சுபம், தேவதைகளுக்கு முன்னால பித்ருகாரியத்தை பண்ணி ஆகணும். பித்ருக்களை திருப்தி பண்ணுறது தேவதைகளை திருப்தி பண்ணுறதுக்கு முன்னால பண்ணி ஆகணும். அதனால தான் எந்த தர்ப்பணமாக இருந்தாலும் எந்த ஸ்ராத்தமாக இருந்தாலும் அன்னைக்கு முதல்ல அதை பண்ணிட்டு அப்புறம்தான் பூஜா மண்டபத்தை திறக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்காள் சாஸ்திரத்தில். அதுக்கப்புறம் தான் தேவ பூஜைன்னு சொல்லியிருக்காள், அதைத்தான் சொல்றார் இந்த இடத்துல. இப்படியாக ஸ்ராத்தத்தினுடைய மகிமையை இன்னும் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டு போறார். ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்னு நம்ம சொல்றோமே, அதனால எத்தனை பேர் சந்தோஷப்படுறாள்ங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட் போட்டார் தனியா. நம்ம பித்திருக்கள் நம்மளை வந்து அனுகிரகம் பண்றாள், வந்து ஸ்ராத்தத்தில் கலந்துகிறாள். அதை தவிர விஸ்வே தேவாள் வராள், விஸ்வே தேவாள்னு ரெண்டு பேர் வரா இந்த ஸ்ராத்தத்தில். அவ 12 பேர் விஸ்வே தேவாள்னு இருக்கா. அந்த ஒரு ஒரு ஸ்ராத்தத்துக்கு ஒரு ஒரு விதமாக ரெண்டு ரெண்டு பேரை நியமனம் பண்ணியிருக்கார் பகவான். இந்த வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தமாக இருந்தால் எந்த ரெண்டு பேர், நாந்திய ஸ்ராத்தமாக இருந்தால் எந்த ரெண்டு பேர், இத்தனால பார்த்தோமே அபரகாரியத்தில் பிண்டியகரம் அது மாதிரி சாத்தியத்தில் எந்த ரெண்டு பேர் அப்படின்னு விஸ்வேதேவாள் கரெக்டாக வந்துடுறாவா. மகாவிஷ்ணு ஸ்ராத்த சம்ரக்ஷகர்னே பேர் அவர், ஸ்ராத்தத்தை காப்பாற்றி கொடுக்குறார். அசுர சக்திகள் ராட்சச சக்திகள்லாம் வந்து கெடுக்காமல்
நம்ம ஸ்ராத்தம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறார் அவர். அக்னி பகவான் ஹோமம் பண்ணுறோம், அக்னி பகவான் சந்தோஷப்படுறார். அக்னி கீழே நிறைய ஹோமங்கள் பண்ணுறோம் ஸ்ராத்தத்தின் போது. பித்திருக்களுக்காக பண்ணுற ஹோமம் மாத்திரம் இல்லாமல் அக்னியை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணி நிறைய ஹோமங்கள் சொல்லி அவர் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுறோம். அதே தவிர பிராமண போஜனத்தினால சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் சந்தோஷப்படுற ஆள்னு சொல்கிறார். பிராமணர்களுக்கு போஜனம் பண்ணினாக்க சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை தவிர இந்த பிண்டதானம், விக்கிரானம் இதெல்லாம் பண்ண, விக்கிரானம்னா இந்த பித்திருக்கள் சாப்பிட்ட இலைக்கு முன்னால உதிரி அன்னத்தை விக்கிரமாக பண்ணுறோமோ இல்லையோ, அதுக்கு பேர் விக்கிரானம்னு பேர். அதனால நரக்கத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் யாராவது இருந்தாக்க, தப்பி தவறி நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது நரக்கத்தில் இருந்தாக்க, அவளுக்கு திருப்தி ஏற்படுறது, அவளுக்கு சிரமமானது குறையிறது. அதை தவிர வாயச பிண்டம், இந்த காக்காய்க்கு போடுற மாதிரி ஒரு பிண்டம், அதனால நமக்கு தெரியாத பித்திருக்கள், நமக்கு யாரும் என்னன்னு தெரியாது, எங்கே இருக்காள்னு தெரியாது, அவளுக்கு ஒரு காரியமே இல்லாமல் கொண்டாடின்றப்பாளாக இருக்கும். அப்போ ஏற்பட்ட பித்திருக்களுக்கு இந்த வாயச பிண்டமானது போய் சேர்றது. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் உபாசனம் அப்படின்னு தினம் கார்த்தாலையும் சாயங்காலையும் தினம் ரெண்டு ரெண்டு தடவை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விவாகத்துக்கு அன்னியிலேருந்து சாயங்காலத்துலேருந்து ஆரம்பமாகிறது உபாசனம். என்னைக்கு விவாகம் ஆச்சோ அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து உபாசனம் ஆரம்பமாகிறது. அன்னியிலேருந்து ஆரம்பித்து கார்த்தாலையும் சாயங்காலம் ரெண்டு வேளையும் பண்ணி ஆகணும். இது கடமை, அது இது வந்து கம்பல்சரி, ஆப்ஷனல் இல்லை இந்த உபாசனம்ங்கிறது. கிரகஸ்தன் எல்லாரும் பண்ண வேண்டியது. அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம விட்டுட்டோம், எல்லாரும் விட்டுட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த விட்ட உபாசனத்தை இந்த ஸ்ராத்தத்தை அன்னைக்காவது பண்ணக்கூடிய வருஷத்துக்கு ஒரு தடவையோ, அப்பா அம்மாவாக இருந்தாக்க ரெண்டு தடவையோ, அல்லது வேற யாராவது இருந்தாக்க கர்த்தாவாக இவன் இருக்கும் பட்சத்தில் அதுவும் கிடைக்கிறது சான்ஸ். அப்படி சான்ஸ் கிடைக்கிறதுனால இந்த உபாசனமானது வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையாவது பண்ண முடியுது. உபாசனம் இல்லட்டா இவனுடைய வாழ்க்கையிலேயே இல்லாமல் போயிடும், அது மகாபாபமாக போயிடும். அதனால அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு கரையேற்றிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கிறது. உபாசனம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக ஸ்ராத்தத்தில் விதிச்சிருக்கிற, அதனால உபாசன அக்னியில் தான் இந்த பித்ரு ஹோமம் பண்ணணும்னு வச்சதுனால இந்த அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த பித்ருக்கள் இங்கேருந்து போய் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் யம தர்மராஜா தான் இன்சார்ஜ் அவளுக்கு. யம தர்மராஜா என்ன பண்ணுறார், வருஷத்தில் சில சமயங்களில் அவளை பூலோகத்துக்கு அனுப்புகிறார். நிர்தாரணம் பண்ணப்பட்ட சமயங்கள், பூர்வமாக நிர்தாரணம் பண்ணப்பட்ட சமயங்களில் அப்பப்போ அனுப்புகிறார் அவர் அவளை. அப்படி அனுப்பும் பொழுது அவள் இங்கே வந்து நேராக கர்த்தாவினுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாவா, அன்னைக்கு வந்து எதிர்பார்க்குறாவா தனக்கு தீர்த்தம் ஆகாரம் உபச்சாரங்கள் இதெல்லாம் அவன் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்குறாள். வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஆப்தீகமாக நம்ம வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் அதில் ரொம்பவும் முக்கியமானது. அதை தவிர பாக்கியெல்லாம் இருந்துட்டு ரொம்பவும் ஏதாவது ஒன்றாவது முக்கியமாக சொல்லுங்கோடு அதுதான் சொல்லணும். அந்த பிராண வியோகத்தில் எந்த திசையில் போனாரோ அந்த திசையில் வருஷா வருஷம் நம்ம பண்ணுறோமே பிரத்யாப்திக ஸ்ராத்தம்னு பேர். அதனால தான் பிரதி ஆப்திக ஒரு ஒரு வருஷமும் பண்ணுறோங்கிறதுனால அந்த ஸ்ராத்தன்னைக்கு அவள் வராள். அப்போது இங்கே நாம் கொடுக்கக்கூடிய பிண்டமோ உதகமோ எல்லாமே அவளுக்கு போய் சேரும்படியாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் யம தர்மராஜா. அக்னி பகவான் மூலமாக அவர் கவ்ய வாகனர்னு பார்த்தோம், அவர் மூலமாக. அதே போல் அது அக்னியில் பண்ணக்கூடிய ஹோமம். அதே போல் பிதிரு தேவதைகள் பித்திருக்கள் அவளை வசு ருத்ர ஆதித்ய மூணு பேர், இந்த அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, பிதா பிதாமகர் பிரபிதாமகர், அதே போல் மாதா பிதாமகி பிரபிதாமகி, அதே போல் இந்த மூணு பேரையும் ஒரு பித்திருக்கள் ரூபத்தில் நம்ம ஆவாகனம் பண்ணி அவளை உபச்சாரம் பண்ணி அவளுக்கு போஜனம் போட்டு அவளை வஸ்திரம் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பிராமணருக்கு கொடுக்குறதா அர்த்தம் இல்லை. அதெல்லாம் வந்து கரெக்டாக நாம் யாரை உத்தேசம் பண்ணி எந்த மூணு பேரை உத்தேசம் பண்ணி கொடுக்குறோமோ அவளுக்கு போய் சேரும்படியாக பண்ணி வச்சிருக்கார் யம தர்மராஜா. அதுக்காக ஏழு பித்ரு தேவதைகள் அக்னிஸ்வாத்தா முதலானவர்கள் பித்ரு லோகத்தில் நியமனம் பண்ணி வச்சிருக்காள். அவ மூலமாக இந்த காரியமானது கரெக்டாக நடந்து வருது. இந்த ஜீவன் மரணமடைந்த ஜீவன் வேற ஒரு ஜென்மா எடுத்து எந்த ஜென்மா எடுத்து எந்த லோகத்தில் இருக்காரோ நமக்கு தெரியாது, எந்த ரூபத்தில் இருக்காரோ தெரியாது, புழு பூச்சியாக இருந்தாலும் சரி, பாம்பு சொல்கிறார் சாஸ்திரத்தில் சொல்கிறது,
பாம்பாக இருந்தால் அவளுக்கு அந்த எந்த ஜந்துவாக இருந்தாலும் அந்த ஜந்துவுக்கு என்ன ஆகாரம் உண்டோ அந்த ரூபத்தில் கரெக்டாக போய் சேர்றதுங்கிறார் சொல்கிறார் அவர். பாம்பாக இருந்தால் காற்று ரூபத்தில் போகிறது, பசுவாக இருந்தாக்க புல் ரூபத்தில் போகிறது, மனுஷனாக இருந்தால் அது அவனுக்கு வேண்டிய ஆகாரமாக போய் சேர்றது, தேவலோகத்தில் தேவனாக இருந்தால் அமிர்தமாக போய் சேர்றது. இப்படி அவளுக்கு அந்தந்த ரூபத்தில் போய் சேரும்படி நான் இப்போ எங்கேயோ உட்காண்டிருக்கேன், இப்போ நீங்கள்லாம் எங்கேயோ உட்காந்து கேட்டுருக்கேன், இது எப்படி சாத்தியமாச்சு? அதுபோல தான் இதுவும், இது சின்ன விஷயம் சயின்ஸ் மூலமாக நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கும் பொழுது, மந்திர ரூபமாக ஒரு பிராமணனை மூன்று சுரூபங்களை நாம் இது மூன்று பித்திருக்களை ஆவாகனம் பண்ணி கொடுக்கும் பொழுது கரெக்டாக அங்கே போய் சேர்றதுக்கு மந்திரம்தான் அதுக்கு பிரதானம். அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் பித்ரு தேவதைகள் மூலமாக யமதர்மராஜா. இதில் நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அது பெரிய மகாபாபம்னு விட்டார். அதை பற்றி ரொம்ப கடுமையாக பேசுகிறார். ஆதித்ய புராணம்னு ஒன்று அதில் சொல்கிறார். அது மாதிரி அர்த்தம் சொல்லிவிட்டான்னாக்க என் நம்பிக்கையில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான்னா அவனுடைய ரத்தத்தை பித்திருக்கள் பானம் பண்ணுற ஆள்ங்கிறார். என்ன பயங்கரம் பாருங்க. அப்படி பித்திருக்கள் சாபம் பண்ணுறாள், இவன் பண்ணாததுனால ஒழுங்கா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாளே, பித்திருக்கள் எங்கேயாவது சாபம் பண்ணுவாளா? நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி எங்கேயாவது சாபம் பண்ணுற அவள் என்னைக்குமே அவ்வளோ கோச்சது கிடையாது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரும். அவள் சாபமே பண்ண வேண்டாம், சாபம் பண்ண மாட்டாளா? இருக்கலாம், சாபம் பண்ண மாட்டாள். இருந்தாலும் அவள் மனசு நோகிறது ஒன்று இருக்கும் இல்லையோ. இப்போவே நம்ம பார்க்குறோம் சில பேர் சாபம் பண்ண மாட்டா, கோபத்தை வெளியில் கூட காட்ட மாட்டா, ஆனால் அவள் மனசில் ஒரு அடி ஏற்பட்டுடுது இல்லையா நம்ம பண்ண காரியத்தினால, அது போகிறோம் நமக்கு இடைஞ்சல் உண்டு பண்ணுறது. சாதாரணமாக லோகரீதியாகவே ஒருத்தருடைய மனசு நோகமுடி பண்ணிவிட்டாலேயே அவர் ஒன்றுமே பண்ணாட்டாலும் கூட, ஒன்றுமே சொல்லாட்டாலும், ஒன்றுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டால் கூட நமக்கு இடைஞ்சல உண்டு பண்ணும். அது நம்மளே ஒப்புத்துக்கிறோம், அது பதில தெரியுது, நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது பித்திருக்கள் ரொம்பவே ஆவலோட காத்துருக்காள். அவள் திரும்பி போக போகிறாள் உன்ட்டேருந்து ஒன்றும் கிடைக்காமல், பெரிய ஒரு ஏமாற்றம். அப்போது அந்த ஏமாற்றமே போகிறோம், அவள் சபிக்க வேண்டாம், அதுவே அந்த குலத்தை கெடுக்கிறதுக்கு போகும் அப்படின்னு சாஸ்திரம் திருப்பி திருப்பி சொல்கிறது, ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. குழந்தைகள் சந்ததிகள் இல்லாமல் போகிறது, குழந்தைகள் அங்கஹீனமாக பிறக்கிறது, சிரமப்படுறா பல வியாதிகள் மூலமாக, தாரித்திரம் பிடுங்கி திங்கிறது, இப்படி பலவிதமான சிரமங்கள் குடும்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு, ஏற்படும்னு சொல்றாரு சாஸ்திரத்துல. சரி, இப்போ இந்த நாம கொடுக்குற இந்த உபச்சாரமும் இந்த ஆகாரமும் கரெக்டா போய் சேர்றதுங்க பித்ரு தேவதைகள் ஏற்பாடு பண்றாள் சொன்னாலே அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்றார் வியாச பகவான். என்ன உதாரணம்னாக்க, இது கர்மாவுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் இங்கேயும் சொல்லியிருக்கார். கர்மாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, ஒருத்தன் இந்த பூமியில ஜனிக்கும் பொழுது அவனுடைய கர்மா தொடர்ந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். அதனாலதான் ஜனனத்திலேயே அவனுடைய இது தெரியுது, எந்த குலத்தில் ஜனிக்கிறான், பணக்காரனாக ஜனிக்கிறானா, ஏழையாக ஜனிக்கிறானா, நல்ல ஆரோக்கியமாக ஜனிக்கிறானா, ஆரோக்கியம் இல்லாமல் ஜனிக்கிறானா, அவனுடைய வாழ்க்கை எப்படி அமையிறது, எல்லாத்துலேயும் கர்மா தானே. பூர்வ கர்மாவினுடைய அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையானது அமையிறது. இந்த ஜென்மாவில் அவன் பண்ணக்கூடிய சத்காரியங்கள், புண்ணிய கர்மாக்கள், பாப கர்மாக்கள்லாம் அடுத்த ஜென்மாவில் தான் போய் அவனுடைய அதனுடைய எஃபெக்டை காமிக்க போகிறது. பிரதானமாக ரொம்ப பெரிய கடுமையான பாபமோ கடுமையான புண்ணியமோ இந்த ஜென்மாவில் பண்ணினாதான் உடனேயே அது தன்னுடைய பிரபாவத்தை காமிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால அந்த கர்மாக்கள் இப்போ கோட்டிக்கணக்கான ஜனங்கள் இருக்கா, கோட்டிக்கணக்கான கர்மாக்கள் ஒரே மாஸ் கன்ஃபியூஷன். நான் பண்ணின நான் ஒரு 1000 ஜென்மா முன்னாடி எந்த கர்மா பண்ணினேனோ அதனுடைய பலன் இப்போ வர்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா எல்லா பலனும் எல்லா டக்கு டைத்தும் டக் டக்னு வர்றதில்லை, அது கர்மாவனுடைய ஒரு பாகம் அப்பப்போ வர்றது. எந்த பாகம் எப்போ வருதுங்கிறத தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு பகவான். இப்போ அது என்ன தேடிண்டு நான் பண்ண கர்மா கரெக்டாக என்ன தான் தேடிண்டு வரும்னு, என்ன இன்னொருத்தருட்ட போயிட்டா என்ன பண்றது, கரெக்டாக எப்படி வரும் அப்படிங்கிற உதாரணம் சொல்லியிருக்காரு வியாச பகவான். எப்படி ஒரு பெரிய பசுக்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் விட்டோமானால் அந்த கண்ணுக்குட்டியானது கரெக்டாக 1000 பசுக்கள் இருந்தாலும் கரெக்டாக அதனுடைய தாயாரை போய் எப்படி தேடி கண்டுபிடிச்சு கரெக்டாக போய் பால் குடிக்கிறதுக்காக போகுமோ அதுபோல இந்த கர்மா வந்து கரெக்டாக இந்த மனுஷனை வந்து அவனிடம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல இது ஒரு உதாரணம். அதுபோல இங்கே நாம் பண்ணக்கூடிய உபச்சாரங்களும் ஆகாரங்களும் உதக்கமும் கரெக்டாக அந்த
எந்த பித்திருக்கள் என்ன, நாம பேரை சொல்லி கோத்திரத்தை சொல்லிட்டா போறோம். அதனால கோத்திரமும் பேரும் ரொம்ப முக்கியம். கோத்திரம் இந்த சர்மா நேத்துக்கே பார்த்தோம், கோத்திரமும் சர்மாவும் நீங்க கரெக்டா சொல்லிட்டாக்க அந்த மந்திர ரூபமாக அதை பண்ணிவிட்டோமானால் கரெக்டா அந்த எந்த பித்திருக்கள் எங்க இருந்தாலும் போய் சேரும். இந்த பசுமாட்டு உதாரணத்தை சொல்றார் வியாச பகவான். இவ்வாறாக இந்த ஸ்ராத்தத்துல சொல்லும் பொழுது இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். ஒரு வருஷத்துல இப்பெல்லாம் ஒரு ஸ்ராத்தம் தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம, இல்ல 96 ஸ்ராத்தம்னு விட்டார் ஷண்ணவதி. ஒரு வருஷத்துல ஒரு வருஷமும் ஒருத்தன் பண்ண வேண்டிய ஸ்ராத்த கணக்கு எவ்வளவு அப்படின்னாக்க 96. அதுக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கார் சாஸ்திரத்துல என்ன ஸ்ராத்தங்கள், அதாவது இந்த 96 இந்த பிரத்யாப்தி ஸ்ராதம் வருஷா வருஷம் இந்த தீல பண்ண ஸ்ராத்தத்தை தவிர்த்து 96 ஸ்ராத்தம் பண்ணணுங்கிறார். 96 எப்படி கணக்கு சொல்றாருனாக்க, தர்ஷ்ராத்த வருஷம்னா அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு நாம தர்ப்பணம் பண்றோம் இல்லையா, தர்ப்பணம் நாம என்னென்ன சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாமே ஸ்ராத்தம் தான். தர்ஷ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண அத்தியகரிஷ்யே அப்படின்னு சொல்லும் பொழுது, தர்ஷ்ராத்தம்னா அமாவாசை அன்னைக்கு பண்ண வேண்டிய ஸ்ராத்தம், அதை திலதர்ப்பண ரூபமாக நான் பண்றேன், பார்வண ரூபமாக தான் பண்ணணும். பார்வணம்னா நம்ம வருஷா வருஷம் பண்றோமே விஸ்தாரமா, அதுக்கு பேர் பார்வணம்னு பேர். விஸ்வதேவாளுக்கு ஒரு பிராமணாவை வரிச்சு, பித்ருக்களுக்கு ஒரு பிராமணாவை வரிச்சு, ஹோமம் பண்ணி, அவளுக்கு அண்ணம் அவளுக்கு வஸ்திரம் எல்லாம் கொடுத்து, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி என்ன பண்றோமோ இல்லையா விஸ்தாரமா, அப்படி பண்ணினா அதுக்கு பேர் பார்வணம். பார்வண விதி பிரகாரம் விதான பிரகாரம் நடக்கிறது அந்த ஸ்ராத்தம். அதே போல எல்லாம் இந்த 96 அது மாதிரி பண்ணணுங்கிறார். 96 அது மாதிரி பண்ணணும், பண்ணா பண்ண முடியலைங்கிறதா தர்ப்பணம்ங்கிறது ஒரு சப்ஸ்டிடியூட், போனா போறது பதிலுக்காக நமக்கு அலோவ் பண்ணியிருக்கார். அதனால அந்த வருஷத்துல 12 அமாவாசைகள் வரும், 12 தர்ஷ்ராத்தம். அதை தவிர சூரியன் ஒரு ஒரு ராசியிலையும் சங்கிரமணம் ஆகும் பொழுது, சித்திர மாதம் 1ஆம் தேதி, வைகாசி மாதம் 1ஆம் தேதி, ஆனி மாதம் 1ஆம் தேதி, ஏன்னா ராசிகள் மாறுறது இல்லையா, மேஷ ராசி, கன்னியா ராசி, துளராசி, விருஷிக ராசி, அந்தந்த ராசிக்கு போகும்பொழுது அந்த சங்கிரமணத்தன்னைக்கு பண்ணணும். இது 12 ஆறுது. அதை தவிர 12 அஷ்டக ஸ்ராத்தம், இது வந்து கேள்விப்படுறதே குறைஞ்சு போயிடுது இப்போ, ஆனால் அது முக்கியமான ஸ்ராத்தத்தை சேர்த்திருக்கார். அஷ்டகத்தை ரொம்ப முக்கியத்துவம் சேர்த்திருக்கார். இந்த ஆர்டரும் அந்த முக்கியமான முக்கியத்துல ஆர்டர்ல தான் போட்டிருக்காரு. முதல் ரொம்ப முக்கியம் அமாவாசை, அதனால தான் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். அடுத்தது மாச சங்கிரமணம், அதுக்கடுத்தது அஷ்டகம். அஷ்டகம்னா என்னன்னு கேட்டாக்க, 4 மாசங்கள் சொல்றார். மார்கழி, தை, மாசி, பங்குனி. மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 4 மாசத்துலயும் கிருஷ்ணபட்சத்துல வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, இந்த 3 நாளும் பண்ணணும். 4 × 3 = 12 ஆயிடுது இல்லையா, அதான் 12 கணக்கு பண்ணிட்டார். அஷ்டகா ஸ்ராத்தம், ஒரு 3 நாள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ராத்தத்துக்கும் அஷ்டகா ஸ்ராத்தம்னு பேர். அந்த 3 நாள் தனித்தனியாக பண்றதுனால முதல் நாள் பண்றதுக்கு திஸ்ரோஷ்டகம், அஷ்டமி அன்னைக்கு பண்றதுக்கு அஷ்டகம், மற்ற நாள் நவமி அன்னைக்கு பண்றதுக்கு அன்பஷ்டகம், அஷ்டகத்தை தொடர்ந்து பண்றதுனால அன்பஷ்டகம், திஸ்ரோஷ்டகம், அஷ்டகம், அன்பஷ்டகம். இது மாதிரி 3 ஸ்ராத்தம் வருது. 4 மாசத்துல 3 ஸ்ராத்தம், அதனால மொத்தம் 12 அஷ்டகா ஸ்ராத்தங்கள். இந்த அஷ்டகா ஸ்ராத்தங்கிறது இப்ப என்னமோ விசித்திரமா தோன்றது நமக்கு, ஆனா புராணங்கள்ல அது வருது. அஷ்டகா ஸ்ராத்தம் அவர் பண்ணினார் இவர் பண்ணினார்னு வருது. நம்ம ராமருடைய குலத்திலேயே, சூரிய குலத்திலேயே ராமருக்கு முன்னால் இருந்த ராஜாக்கள்லாம் சில கதைகளை சொல்லும் பொழுது அஷ்டகா ஸ்ராத்தம் அவர் பண்ணினார் அப்படின்னு வருது, சொல்லியிருக்கு, கதையிலேயே சொல்லியிருக்கு. அஷ்டகா ஸ்ராதம் பண்றதுக்காக தன்னுடைய புத்திரன் அனுப்பிச்சார், காட்டுக்கு போய் கைகா எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இப்படி எல்லாம் கதைகள் வருது. அஷ்டகாங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நிறைய புராணங்கள்ல வந்துட்டு இருக்கு. அவெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா, இப்பதான் நமக்கு ஒரு விசித்திரமா தோன்றது. அதை தவிர வைத்ருதி அப்படின்னு ஒரு 13 ஸ்ராத்தம், வெத்திபாதம்னு ஒரு 13 ஸ்ராத்தம். இது வைத்ருதியும் வெத்திபாதமும் என்ன அப்படின்னு கேட்டாக்க, மொத்தம் யோகங்கள்னு ஒன்று இருக்கு, அதுல 27 நட்சத்திரம் மாதிரி 27 யோகம் இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு ஒரு யோகம் வருது. 17வது யோகம் வெத்திபாதம், 27வது யோகம் வைத்ருதி. அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு பண்ண வேண்டியது. இது ஒரு வருஷத்துல 13 தடவை வரும், ஏன்னா மொத்தமே 27 யோகம்னா 27 நாள். அதனால சைக்கிள்ல வரும்போது ஒரு வருஷத்துல 13 வரும். அதை தவிர மன்வாதி ஸ்ராத்தங்கள் 14, அதாவது
பிரம்மாவினுடைய ஒரு பகல்ல 14 மனுக்கள் வந்துட்டு போற ஆள் அப்படின்னு இருக்கு சாஸ்திரத்துல. இப்போ 6 மனுக்கள் ஆயிட்டு, 6 மனுக்கள் ஆயாச்சு. 7வது மனு வைவஸ்வத மனுவனுடைய ராஜ்யத்துல நாம் இருந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் 7 மனுக்கள் வரப்போறோம். மொத்தம் 14 மனு ஒரு பிரம்மாவினுடைய ஒரு பகல்ல, ஒரு பகல்ல, ஒரு பகல்ங்கிறது 1000 சதுர்யுகம். 1000 சதுர்யுகத்துல 70 சதுர்யுகம் இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மனுவும். இப்போ இந்த 14 பேரும் என்னைக்கு ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு, அவளுடைய ஆட்சி, அவளுடைய சாசனம், மனு சாசனம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாந்திரமான ரீதியாக திதி இருந்துட்டு இருக்கு. பட்சம் சாந்திரமான ரீதியாக பட்சமும் திதியும் இருந்துட்டு இருக்கு. அது பஞ்சாங்கத்தில் போடுவா. இந்த மனு ரேவத மனுவனுடைய மன்வாதி, சாக்ஷுஷ மனுடைய மன்வாதி, வைவசதனுடைய மன்வாதி அப்படின்னு போடுவா, மன்வாதின்னு போடுவா. அன்னைக்கு பண்ண வேண்டிய அது மாதிரி 14 வரும். 14 மனு இருக்காளோ இல்லையோ, அதனால 14 சிராத்தம். அடுத்தது யுகாதி சிராத்தம். 4 யுகம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒரு ஒரு யுகமும் என்னைக்கு ஆரம்பிக்கிறது, அதே போல நம்ம சொன்ன மாதிரி இதுவும் சாந்திரமான பக்ஷ ரீதியாக ஆரம்பிக்கிறது. 14 சிராத்தம் இது. அதை தவிர மகாலய சிராத்தம் இப்ப நடந்துட்டு இருக்கு. 16 தினங்கள் மகாலய பக்ஷத்துல பண்ண வேண்டிய சிராத்தம், 16 சிராத்தம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்தாக்க 96 ஆயிடுத்து. முதல்ல சொன்ன 12 அமாவாசை சிராத்தம், 12 சங்கிரம மாச சங்கிரமண சிராத்தம், 12 அஷ்டகா சிராத்தம், 13 வைத்ருதி, 13 வெத்திபாத்தம், 14 மன்வாதி, 4 யுகாதி, 16 மகாலயம். எல்லாத்தையும் சேர்த்தா 96 வருது. இப்போ இவ்வளவும் பண்ணணுங்கிறார். இவ்வளவும் பண்ணலைன்னா தர்ப்பணமாவது பண்ணணுங்கிறார். இப்போ இதெல்லாம் குறைஞ்சு போயிடுத்து. இப்போ நடந்துருக்கிறது அமாவாசை தர்ப்பணமும் மாச சங்கிரமணம் சில பேர் பண்றா. அதுவும் 12 மாசமும் பண்ணாமல் வருஷத்துல 4 மாசங்களை தேர்ந்தெடுத்து, அயனமும் விஷுவும் தேர்ந்தெடுத்து பண்றா. அது தவிர மகாலயம் பண்றா. பாக்கி பண்றதெல்லாம் குறைஞ்சு போயிடுத்து இப்போ உள்ள நிலைமையில. இப்போ பிதா இருந்து மாதா இல்லை என்று சொன்னால் இந்த 96 சிராத்தங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாதாவினுடைய ஆப்திக சிராத்தம் மாத்திரம் பண்ணினா போறோம். மாதா இருந்து பிதா இல்லை என்று சொன்னால் 96 பண்ணணும். அதே போல இந்த தர்ப்பணங்கள் பண்ணும் பொழுது ரெண்டு வர்க்கத்துக்கும் தர்ப்பணம் இருக்கு. மாமாவை செய்யும் போது பித்ர வர்க்கத்துக்கும் தர்ப்பணம் இருக்கு, மாத்திர வர்க்கத்துக்கு தர்ப்பணம் இருக்கு, மாதா மகாதி வர்க்கத்துக்கும் தர்ப்பணம் இருக்கு. இந்த மாதா மகாதி வர்க்கத்துக்கு தர்ப்பணத்துக்கு சொல்றார் மாதாமகர், அதாவது அம்மாவுடைய அப்பா தாத்தா விசுரோடு இருந்து அம்மா இல்லைன்னாக்க அந்த வர்க்கத்துக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ற. இது மாதிரி சில விஷயங்களை சொல்றார். யார் யாருக்கு என்னென்ன தர்ப்பணம் எப்படி சிராத்தம்ங்கிறது. இப்போ இத 96 பார்வணமா பண்ணணும்னு, பார்வணம்னா முன்னே பார்த்தோம், விஸ்தாரமா பண்றது, அப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். அப்படி பண்ணலைன்னா ஆமஸ்ராத்தம்னு ஒன்று உண்டு, அதுவும் பண்ணலைன்னா ஹிரண்ய சிராத்தம்னு ஒன்று உண்டு, அது மாதிரி பண்ணு. அதுவும் இல்லைன்னா தர்ப்பணம். இதான் ஆர்டர் எல்லாத்துக்குமே. ஆமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அரிசியும் காய்கறியும் நிறைய கொடுக்கறது. இப்போ திருவண்டூர் அரிசி வாழைக்காய் அது சொல்லலை, அது ஆமம் இல்லை. ஆமம் என்று சொன்னால் ஒரு 3 பேர் அல்லது 3 வேளை சாப்பிட்ற மாதிரி, 4 வேளை சாப்பிட்ற மாதிரி நிறைய அரிசியும் நிறைய கறிகாய்களும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாக்க அதுக்கு பேர் ஆமம்னு பேர். அது 2வது சொன்னது. 3வது ஹிரண்யம். ஹிரண்யம்னாக்க தட்சிணை. அது நம்ம அரிசி வாழைக்காக கொடுக்குறோம் தட்சிணையோடு சேர்த்து. ஆனால் தட்சிணை தான் பிரதானம், அதனாலதான் அங்கே பேரே ஹிரண்ய சிராத்தம். 4வது வெறும் தர்ப்பணம். வெறும் தர்ப்பணத்துக்கும் தட்சிணை உண்டு. வெறும் தர்ப்பணம் என்று சொன்னால் தட்சிணை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லா காரியத்துக்கும் தட்சிணை இல்லாமல் அந்த காரியத்துக்கு பிரயோஜனம் கிடைக்காதுங்கிறதுனால தட்சிணை உண்டு. இப்போ இந்த 96 ஒரு 30 ரொம்ப முக்கியம், முடிஞ்சா அதையாவது பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன 30ன்னா 12 அமாவாசை சிராத்தம், 12 மாச சங்கிரமண சிராத்தம், 24 ஆச்சு இல்லையா, பாக்கி 6 இந்த மகாலய பட்சத்துல 3 பண்ணுங்கோன்னு. மகாபரணி, மத்தியாஷ்டமி, கஜச்சாயை இந்த 3 பண்ணேனாக்க. அதை தவிர இன்னொரு 3 அந்த அஷ்டகா சிராத்தம் பார்த்தோமோ இல்லையோ, மார்கழி, தை, மாசி, பங்குனி, அதில் மாசி மாதம் 1 ஒரு மாசத்துலயாவது 3 பண்ணிடலாம், 30வது இது ஒரு இதுக்காக சொல்லியிருக்க, அதாவது ஏதாவது கொஞ்சமாவது பண்ணுங்கோட அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதெல்லாம் வந்து
நிச்சயமா வருஷா வருஷம் வரக்கூடிய சிராதங்கள் இந்த 96 எப்படி வருஷா வருஷம் நம்மளுடைய திதியில ஆப்திக சிராதம் வருதோ அதே போல நிச்சயமா வந்துட்டு இருக்கிற சிராதங்கள் இது. இதை தவிர சில சமயம் அகேஷா நைமித்திகமாக வரக்கூடிய சிராதங்கள், கிரகண காலத்துல வரக்கூடிய சிராதம், கிரகணத்தின் போது சிராதமே பண்ணலாம், பார்வணமாகவே பண்ணலாம், இல்லாட்ட ஏற்கனவே சொன்ன பிறகு ஆமம் அதெல்லாம் பண்ணலாம், இரண்டியமாக பண்ணலாம், உண்ணவில்லாட்டா தர்ப்பணம், உண்ணவில்லாட்டா தர்ப்பணம்ங்கிறது கடைசி ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். தர்ப்பணமாவது பண்ணணும், தானங்கள்லாம் கொடுக்கணும். அதனால இதெல்லாம் இதும்போது கிரகணம் போன்ற புண்ணிய காலங்கள், கிரகணம் போன்ற புண்ணிய காலங்கள்னா என்ன என்ன புண்ணிய காலங்கள்னு அது சொல்றார் அவர். வெத்திபாத புண்ணிய காலம்னு ஒன்று இருக்கு. வெத்திபாதம்னு ஒரு யோகம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, 13 வருஷத்துல 13 வெத்திபாதங்கள் வருதுன்னு. அந்த வெத்திபாதம் வர அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருந்து அமாவாசையாகவும் இருந்து இன்னும் சில நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கார். சிரவணம், அஸ்வினி, அபிட்டம், திருவாதிரை, ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களும் ஏதாவது ஒண்ணும் அதோட சேர்ந்துண்டாக அதுக்கு பேரு வெத்திபாத புண்ணிய காலம்னு பேரு. அன்னைக்கு நிச்சயமாகவே அதெல்லாம் இது பார்த்துக்கே பண்ண சொல்லிட்டார். இது வந்து புண்ணிய காலம்னு இது விசேஷமா சொல்லியிருக்கார், அது நிச்சயமா பண்ணணுங்கிறார். இந்த வெத்திபாத யோகம் ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, திருவோண நட்சத்திரம் தை மாசத்திலேயோ மாசி மாசத்திலேயோ வந்தாக்க அது இன்னும் விசேஷம், அதுக்கு பேரு அர்த்தோதய புண்ணிய காலம்னு பேரு. அர்த்தோதய புண்ணிய காலத்துல ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசையில வெத்திபாத யோகத்துல திருவோணம் நட்சத்திரமும் சேர்ந்து தை மாசத்திலயோ மாசி மாசத்திலயோ வந்தாக்க அர்த்தோதயம்னு பேரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக திங்கக்கிழமைக்கு வந்துட்டா இன்னும் விசேஷம், அது வந்து மகோதயம்னு விட்டார். இந்த மாதிரி சில அதனால இப்ப சமீபத்தில் கூட அர்த்தோதய மகோதய புண்ணிய காலங்கள்லாம் வந்தது. இது அன்னைக்கு வந்து நிறைய பேர் வேதாரண்யம் போன்ற ஸ்தலங்கள்ல போய் பித்திருக்காரியங்கள்லாம் பண்றது, ஸ்நானம் பண்றது, ஸ்நானமும் பித்திருக்காரியமும் தானமும் ரொம்ப சொல்லியிருக்கு இந்த மாதிரி புண்ணிய காலங்கள், அதைத்தான் சொல்றார் அவர். இப்போ இந்த சிராதங்களை இன்னொரு விதமாகவும் பிரிச்சிருக்கார். நித்தியம், நைமித்திகம், காமியம்னு இப்போ சொன்ன 96 சிராதங்கள், இந்த புண்ணியகால சிராதங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அமாவாசை அன்னைக்கு பண்றோமே தர்சஸ்ராத்தம், அது மகாளய பட்சத்துல பண்றோமே மகாளய சிராதம், ஆப்திகம் வருஷா வருஷம் பிரத்யாப்திகம் அது, அப்புறம் தினம் பண்ற பிரம்ம யஜ்யத்துல அங்கமாக பண்ணக்கூடிய பித்ரு யஜ்யம் இதெல்லாம் நித்தியம்னு விட்டார். இதெல்லாம் நித்தியம், நித்தியம்னாக்க என்னைக்கு வரதோ அன்னைக்கு பண்ணி ஆகணும் கரெக்டா. இதுல வந்து நாளைக்கு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பண்ணிக்கிறேங்கிறது கிடையாது, மாறுதல் கிடையாது, நிச்சயமா அன்னைக்கு வந்து வந்துடும் அன்னைக்கு பண்ணி ஆகணும், அதுக்கு பேரு நித்தியம். நைமித்திகம்னாக்கா அது எப்போ வரதோ எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. இந்த சந்திர கிரகணம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியுமோ, அது ஏதோ ஏதோ ஒரு பர்டிகுலர் தினத்துல தான் வருது, அந்த குறிப்பிட்ட தினத்திலே வரபோது நாம பண்றோம், அதனால அது நைமித்திகம். அதே போல சில இதையும் சேர்த்திருக்க நாந்தி சிராதங்கள், இந்த விவாகத்தின் போது உபநயனத்தின் போது பண்றோமே சுபகாரியங்கள்ல பண்ணக்கூடிய நாந்தி சிராதம் அதை சேர்த்திருக்கார். அதை தவிர இந்த மாசா மாசம் சங்கிரமண சிராதம் இருக்கு, அதையும் இதில் சேர்த்திருக்கார் இந்த நைமித்திகத்துல. அப்புறம் நம்ம இத்தனை நாள் பார்த்துன்னு வந்தோமே அபரகாரியத்தினுடைய அங்கமாக நிறைய சிராதம், சிராதம் அந்த சிராதம் நவசிராதம் எல்லாம் சொல்லுவேன், அந்த சிராதங்கள் எல்லாமும் நைமித்திகம் தானே, அதையும் சேர்த்துட்டார். சோதகும்ப சிராதம் பர்யந்தம். காமியம்னு ஒண்ணு மூணாவது, அது என்ன அப்படின்னு கேட்டா மன்வாதின்னு பார்த்தோம், மனுவனுடைய ஆட்சியினுடைய ஆரம்பம் யுகாதின்னு பார்த்தோம், இதெல்லாம் காமிய சிராதம்னு விட்டார். இதை தவிர தீர்த்தங்களுக்கு போனா சிராதம் பண்ணணும்னு இருக்கு சட்டம், எந்த தீர்த்தத்துக்கு போனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தல புராணத்துல எழுதியிருப்பா, எந்த முக்கியமான க்ஷேத்திரங்களா இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்துக்கோ தீர்த்தத்துக்கோ நாம போனோமானால் இந்த க்ஷேத்திரத்துல நீங்க வந்து பித்ருகாரியம் பண்ணினா பெரிய பலன் கிடைக்கும், கட்டாயம் பண்ணுங்கோ, இங்க இந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுங்கோ, இங்க பித்ருகாரியம் பண்ணுங்கோ, தானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா, அந்த ஸ்தல புராணத்துல சொல்லுவா. முக்கியமாக நாம கேள்விப்பட்டதெல்லாம் தெரியும், காசி, கயை, பிரயாகை, ராமேஸ்வரம், பத்ரிநாத க்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், இது மாதிரி மாத்ருகையை குஜராத்தில் இப்படிலாம் சில க்ஷேத்திரங்கள் நமக்கு பிரசித்தமாகவே இருக்கு. அது தவிர பிரசித்தம் பிரசித்தம் குறைச்சலாக இருந்தாலும் க்ஷேத்திரங்கள் நிறைய இருந்துட்டு அங்கே போகும்பொழுது ஸ்ராத்தம் பண்ணணும், அதுக்கு பேர் தீர்த்த ஸ்ராத்தம்னு பேர், அதுவும் இந்த காமியத்தில் சேர்த்திருக்கார். இந்த மாதிரியாக ஸ்ராத்தத்தினுடைய வகைகள் பலவாக சொல்லியிருக்கார். 96 சிராதத்தினுடைய
நிர்ணயத்தை சொன்னார் இல்லையா, அதில் பாக்கிய ஸ்ராத்தங்களுக்கெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது. அஷ்டகா ஸ்ராத்தங்கிறது இப்போ நாம் பண்ணின்னு இருக்கோமே, சாதாரணமாக பிரத்யாப்தி ஸ்ராத்தம் அது மாதிரி இல்லை. இன்னும் பிராமணால் கூட எட்டு பிராமணால் வரைக்கணும்னு சொல்லிட்டார். இது மாதிரி எல்லாம் இருக்குது, ஒரு ஒரு ஸ்ராத்தத்துக்கு ஒரு ஒரு விதமான வித்தியாசங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த மகாலய ஸ்ராத்தத்தை ரொம்பவே விஸ்தாரமாக தனியாக சொல்லிட்டான். மகாலய ஸ்ராத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தனியாக அதை பற்றி விஸ்தாரமாக வைத்தியநாதீஷத்தில் சொன்னது மாத்திரமில்லை, ஸ்மிருதிகாரால்லாம் சொன்னது மாத்திரமில்லை, புராணங்களில் வேற சொல்லிட்டான். புராணங்களில் நிறைய புராணங்களில் மகாலய பக்ஷத்தை பற்றி ஸ்ராத்தத்தை பற்றி சொல்லிட்டான். ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கான் மகாலய ஸ்ராத்தத்தை பற்றி. இப்போ நம்ம மகாலய பக்ஷத்தில் இருக்கோம், அதனால இந்த மகாலய ஸ்ராத்தத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி விஷயங்களுக்கு நாம் போகிறோம், ஸ்ராத்த விஷயங்களுக்கு. மகாலய ஸ்ராத்தத்தில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, சூரிய பகவான் கன்னியா ராசியில் இருக்கும் பொழுது ஆஷாட்யாதி பஞ்சமாபர பக்ஷ பிரயுக்த அப்படிங்கிறார். ஆஷாட மாசத்தினுடைய கிருஷ்ண பக்ஷத்திலிருந்து ஆரம்பித்து அஞ்சாவது பக்ஷத்தில் அப்படின்னு கணக்கு. ஆஷாடத்துக்கு அப்புறம் சிராவணம், சிராவணத்துக்கு அப்புறம் பாத்ரபதம். இப்போ ஆஷாடத்தில் ஒன்று, சிராவணத்தில் ரெண்டு மூணு, பாத்ரபதம் புரட்டாசியில் ரெண்டாவது அஞ்சாயிடுது, அதான் அஞ்சாவது, அதுதான் கணக்கு. பஞ்சமாபுர பக்ஷம், பஞ்சமாபுர பக்ஷங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இந்த மகாலய சங்கல்பத்தும் போது. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஆஷாட மாதத்துலேருந்து ஆரம்பித்து, ஆஷாடத்தினுடைய கிருஷ்ண பட்சத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பாத்ரபத புரட்டாசி கிருஷ்ண பட்சத்துக்கு வரும்பொழுது இதுதான் கணக்கு. இது வந்து சாந்திரமான ரீதியாக, சௌரமான ரீதியாக சூரிய பகவான் கன்னியாமா ராசியில் இருக்கும் பொழுது இந்த பாத்ரபத கிருஷ்ண பட்சம் வரும்பொழுது இந்த மகாலயத்தை அனுஷ்டிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். மகாலயத்தை அனுஷ்டிக்கணும்னாக்க ஏன் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா சொல்றார், அப்போ யமபட்டினமே காலி ஆயிடுறதுன்னு விட்டார். பித்ருலோகத்துல எல்லா பித்ருக்களையும் அனுப்பிச்சு, பாக்கி டயத்துல எல்லாம் அந்தந்த பித்ருக்களும் அந்தந்த டயத்துல தான் அனுப்புறாருன்னு பார்த்தோம் இல்லையா, கணக்கு பண்ணி அனுப்புறாரு. நம்மளுடைய ஆப்திகள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அனுப்புறாரு அந்த பித்ருக்களை. அது மாதிரி ஒரு ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கார். இப்போ இந்த மகாலய பட்சத்துல யமபட்டினம் காலி ஆயிடுறதுன்னு எழுதியிருக்கு சாஸ்திரத்துல, எல்லா பித்ருக்களையும் அனுப்பிச்சு விடுறாரு பூலோகத்துக்கு. உங்களுடைய கர்த்தாக்கள்லாம் நிச்சயமாக சிராதம் பண்ணுவாள், நீங்கள்லாம் போய் அதை போகத்தை அனுபவிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவ வந்துடுறா இந்த பாத்ரபத கிருஷ்ணபட்சத்துல வந்துடுறாவா, வந்து பதினாறு நாள் காத்துருக்காவா இவன் சிராதம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இவன் பண்ணலைன்னாக்க என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒன்றும் பண்ண மாட்டா, இன்னும் கொஞ்ச நாள் காத்துருப்பா. அதான் ஆச்சரியம், அவளுக்கு அவ்வளவு பொறுமை இருக்கு. அப்படி பண்ணலை என்றால் கன்னியா மாசம் போய் துலா மாசம் வந்து, துலா மாசம் முழுக்க காத்துருக்கான். துலா மாசமும் போய் ஐப்பசி, அதுவும் போய் கார்த்திகை விருச்சிக மாசம் தீபாவளி வந்துடுத்து, தீபாவளியை வர பர்யந்தம் காத்துருக்காவ. இவ்வளவு நாள் பொறுமையா காத்துருக்காவ இந்த மகாலய பட்சத்தை தாண்டி, அதுக்கப்புறம் ஒரு மாதம் தாண்டி அதுக்கப்புறம் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷம் தீபாவளி, கிருஷ்ணபக்ஷம் தீபாவளி அமாவாசை வரலாம் காத்துருக்காவ. தீபாவளிக்கு முத நாள், அதனாலதான் யமதீபம் அப்படின்னு ஒண்ணு பண்றோம். இந்த பித்திருக்கள்லாம் திரும்பி போகும்பொழுது அவளுக்கு பிரகாசத்தை கொடுப்பதற்காக இந்த யமதீபமானது ஏற்பட்டிருக்கு. இந்த மத்தாப்பெல்லாம் கொளுத்துறதெல்லாம் கூட அவளுக்கு போகிறதுக்கு பாதையை காமிக்கிறதுக்காக தீபாவளி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதனால் அத்தனை நாள் காத்து, அத்தனை நாள் வரைக்கும் தான் இருக்கா. ஆனால் நம்ம மகாலய பட்சத்தில் தான் பண்ணணும் அந்த ஸ்ராத்தத்தை. அது பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுன்னா என்ன பண்ணுறதுங்கிறத போனா போகிறதுன்னு அவள் காத்துருக்கா அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இந்த கன்னியா மாசத்துல சூரிய சங்கிரமணம் கன்னியாவில் ஏற்பட்டது. அந்த தடவை மகாலய பட்சம் வந்ததுன்னா விசேஷம், சில சமயம் கன்னியாவில் வராமல் போனாலும் போகலாம், இருந்தாலும் மகாலய பட்சம் தீர்மானம் ஆயிடுறது இந்த பாத்ரபத கிருஷ்ணபட்சத்தில் பதினாறு நாள். எப்படி பதினாறு நாள்னா, பிரதமையிலேருந்து அமாவாசை பர்யந்தம் பதினஞ்சு நாள், அடுத்த பிரதம சுக்லபக்ஷ பத்தமையும் சேர்த்துண்டு பதினாறு நாள். தினம் தினம் ஸ்ராத்தம் பண்ணணும், தினம் தினம் பார்வணமாக பண்ணணும். முன்னாடி பார்த்தமே அது மாதிரி விஸ்தாரமாக தினம் தினம் பார்வணமாக பண்ண முடியாது அப்படின்னாக்க தினம் தினம் ஹிரண்யமாவது பண்ணணும், அதுவும் முடியாது தினம் தினம் தர்ப்பணமாவது பண்ணணும். அதுதான் இப்போ பட்ச மகாலயம்ங்கிற பேரில் எல்லாரும் தர்ப்பணமாக பண்ணுறதுக்கு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கா, தினம் தினம் தர்ப்பணமாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அது வந்து சொல்லியிருக்கு. அதுவும் முடியாது என்னால்,
தினமும் பண்ண முடியாது, 16 நாள் பண்ண முடியாது அப்படின்னாக்க, இதெல்லாம் சாஸ்திரமே சொல்றது, இதெல்லாம் ஏதோ யாரோ சொன்ன எக்ஸப்ஷன், அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அப்படி இல்லை, சாஸ்திரத்தில் எழுதி வச்ச விஷயங்கள். இது பஞ்சமியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த பஞ்சமி வரையிலும், பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த பிரதமை வரலாம் 16 நாள் ஆறுதோ இல்லையோ, அதுக்கு பதிலாக பஞ்சமியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த பஞ்சமி வரலாம் பண்ணலாம், அஷ்டமியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த அஷ்டமி வரலாம் பண்ணலாம், தசமியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த தசமி வரலாம் பண்ணலாம், ஒன்றும் 16 நாள் கணக்காக இருக்குது. அதெல்லாம் 11 நாள்லாம் எங்களால் பண்ண முடியாது, ஏதாவது குறைக்க வழி சொல்லுங்கோ அப்படின்னாக்கா, பஞ்சமியிலேருந்து அமாவாசை வரலாம் பண்ணலாம், குறைஞ்சி போச்சு. அஷ்டமியிலேருந்து அமாவாசை வரலாம் பண்ணலாம், இன்னும் குறைஞ்சி போச்சு. தசமியிலேருந்து அமாவாசை வரலாம் பண்ணலாம், இன்னும் குறைஞ்சி, எவ்வளவு சாய்ஸ் கொடுத்தாச்சு. தினம் தினம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஸ்கோப் கொடுத்துருக்கான். சரி, எதுவுமே பண்ண மாட்டேன், ஒரு நாளாவது இந்த 16 நாளில் 15 நாளில் ஏன்னா ஒரு நாள் பண்ணுறவன் 16வது நாள் சேர்த்துக்கப்படாது, அதனால 15 நாளில் ஒரு நாளாவது ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ராத்தம்னு சொன்னால் அந்த ஒரு நாள் பண்ணுறவன் வெறும் தர்ப்பணம் பண்ணாக்க அர்த்தம் இல்லை, 16 நாள் தர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒரு நாளாவது ஸ்ராத்தம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஒரு நாள் பண்ணுறவன் ஸ்ராத்தமாகவே தான் பண்ணணும், ஹிரண்ய ஸ்ராத்தமாகவாவது பண்ணணும், பார்வணமாகவோ ஆமமாகவோ பண்ண முடியல அப்படின்னாக்க ஹிரண்யமாகவாவது பண்ணணும். இப்போ இந்த மகாளய பட்சத்தில் பாக்கி ஸ்ராத்தத்துக்கு பாப்திக ஸ்ராத்தத்துக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம், காருணிக பித்திருக்கள் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் அவளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய ஸ்ராத்தம். அதாவது நம்ம பித்ருவர்க்கம் 3 பேர் + 3 பேர் 6 பேர், மாத்ருவர்க்கம் 3 பேர் + 3 பேர் 6 பேர், இது வந்து அமாவாசை தர்ப்பணத்தில் வருது. பித்ருவர்க்கத்துக்கு 6 பேர், மாத்ருவர்க்கத்துக்கு 6 பேர் அமாவாசை தர்ப்பணத்தில் வருது. அதை தவிர காரூணிக பித்திருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இந்த காரூணிக பித்திருக்கள்னாக்க, நம்மளுடைய பந்துக்களாக இருக்கலாம், பந்துக்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், யார் நமக்கு பிரியம் இருக்கோ, யாருக்கு நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அவ எல்லாரையும் இந்த லிஸ்ட்ல போட்டுக்கலாம். பித்ருவ்ய மாதுளாதின்னு ஒரு உதாரணத்துக்காக சொன்ன, பித்ருவ்யன்னா அப்பாவோட கூட பிறந்தவள், மாதுளான்னா அம்மாவோட கூட பிறந்தவள், இது வந்து ஒரு 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 உதாரணத்துக்காக சொன்னது. அது போல யார் வேணா இருக்கலாம், மித்திரனாக இருக்கலாம், ஆச்சாரியனா குருவாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவளுக்கெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணணுங்கிறதுக்காக காரூணிக பித்திருக்கள். அதனால சாதாரணமாக இந்த மகாளய ஸ்ராத்தத்தில் ஒரு 5 பேர் 6 பேர், ஏன்னா விஸ்வே தேவாள் 2 பேர் உண்டு, மகாவிஷ்ணு இருக்கவே இருக்கார் ஒருத்தர், 3 பேர் விஸ்வே தேவாலும் மகாவிஷ்ணுவும் 2 பேர் ஆகிடுது, 2 பிராமணால் ஆகிடுது. அதை தவிர இந்த பித்ருவர்க்கத்தில் மாத்ருவர்க்கத்தில் காரூணிக பித்திருக்கள் இவா 3 பேருக்கும் தனித்தனியாக 3 பிராமணால் போட்டால் மொத்தம் 5 கணக்காக, அல்லது பித்ருவர்க்கத்தையே 2 பிரித்து போடுறது வழக்கமும் உண்டு. அது மாதிரி பண்ணினா எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பிரிக்கலாம், மாத்ருவர்க்கத்தை 2 பிரிக்கலாம், இன்னும் ஜாஸ்தியாகும். இப்படி பண்ணிட்டு போனோம் ஆனால் அது தகுந்தபடி பிராமணாவை வரிச்சு நாம் போஜனம் பண்ணி வைக்கணும். அன்னைக்கு ரொம்ப விசேஷம், வஸ்திரம் கொடுத்தா விசேஷம், போஜனம் இல்லை, நம்ம பார்வணத்தில் என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணினாக்க விசேஷம், அதெல்லாம் சொல்லிட்டு போகிறார். இந்த காரூணிக பித்திருக்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ ஒண்டிதான், இந்த மகாலயத்தில் ஒண்டிதான், வேறு எப்போ உங்கள் வருஷத்தில் எப்போவும் நீங்கள் எந்த ஸ்ராத்தத்துலையும் காரூணிக பித்திருக்கள் கிடையாது, கயாவில் பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்தில் இருக்கு காரூணிக பித்திருக்கள், அது மாதிரி இடத்துல தான் இருக்கே தவிர சாதாரணமாக நாம் இருக்கிற இடத்துலே பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்தில் வேற எந்த ஸ்ராத்தத்திலையும் கிடையாது, கம்பல்சரியாக காரூணிக பித்திருக்களுக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மகாலயத்தில் ஒண்டி தான். அது பெரிய ஒரு சௌகரியம். இந்த மகாலய பட்சம் முழுக்க சில நியமங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கார், கவரம் பண்ணிக்கப்படாது, சில காய்கறிகள்லாம் வர்ஜித்திருக்கார், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறார். மகாலய ஸ்ராத்தத்தை ஒழுங்காக பண்ணிவிட்டோமானால் 1 வருஷத்துக்கு அந்த பித்திருக்கள் திருப்தி அடைஞ்சு ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறார். கடன் வாங்கியாவது பண்ணணுங்கிற அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் மகாலய ஸ்ராத்தத்தை. எனக்கால வசதி இல்லையே, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, 6 பேருக்கு சாப்பாடு, 5 பேருக்கு இதெல்லாம் எங்கேயாவது முடியுமா, என்னால் எனக்கு வசதி இல்லையே அப்படின்னாக்க, கடன் வாங்கியாவது அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும், அதை விட்டுறாதே அப்படிங்கிறார். இந்த 16 நாளும் விசேஷம்தான், 16 நாளும் பார்வணமாக பண்ணலாம்னு இதெல்லாம் பார்த்தோம் நம்ம, அதை முடியலைன்னா 1 நாளாவது பண்ணணும் ஸ்ராத்தம், பாக்கி நாள்லாம் தர்ப்பணமாவது, அதுவும் முடியலைன்னா 1 நாளாவது ஸ்ராத்தம், இப்படி இப்படி குறைச்சுட்டே வந்தோம் நம்ம.
இப்போ அதில் நான்கு நாட்கள் ரொம்ப விசேஷமாக விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாபரணி, மத்தியாஷ்டமி, மகாவியதீபாதம், கஜச்சாயா, இந்த நாளையும் சொல்லியிருக்கு. இன்னைக்கு மகாபரணி பஞ்சமி, இன்னைக்கு மகாபரணி. மகாபரணி என்ன விசேஷம்னா, பரணி நட்சத்திரனுடைய அதிஷ்டாத்திரி தெய்வத்தை யமன், யமதர்மராஜா. பித்திருக்களுக்கெல்லாம் ராஜா, பித்ருபத்தியாக இருக்கிறவர் யமதர்மராஜா. அதனால் அவருடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலேயே விசேஷமாகுது. இந்த மகாலய பட்சத்தில் அந்த நட்சத்திரம் இருந்தனால அது விசேஷமாகுது. அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணினோமானால் கயாஸ்ராத்த பலன் அப்படின்னு புராணத்தில் சொல்லியிருக்கு. பரணி பிதபக்ஷே தூ மகதி பரிகீர்த்திதா அஸ்யாம் ஸ்ராத்தம் கிருதம் ஏன ச கயா ஸ்ராத்த கிருத் பவேத். பிதபக்ஷத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை நீ ஸ்ராத்தம் பண்ணினால் அது கயாஸ்ராத்த பலனை கொடுத்துடும் அப்படிங்கிறார். இந்த நாளுமே கயாஸ்ராத்த பலனை கொடுத்துடும் சொல்லிட்டுருக்காரு. அதே போல மத்தியாஷ்டமி, அஷ்டமிங்கிறது மத்தியில் தானே வரும், பிரதமையிலேருந்து ஆரம்பிச்ச அமாவாசை, அதனால மத்தியில் வர்றதுனால மத்தியாஷ்டமி. இந்த பித்ரு பட்சத்தில் இந்த பட்சத்துக்கே பித்ருபக்ஷம்னு பேர். அதனால பித்ருபக்ஷத்தில் வரக்கூடிய மத்தியாஷ்டமி ரொம்ப விசேஷம், கயா பலன், கயாஸ்ராத்த பலனை கொடுக்கும். அதே போல மகாவியதீபாதம், வியதீபாத யோகம்னு பார்த்தோம் இல்லையா, மாதா மாதம் வருதுன்னு, அது என்னைக்கு வருதோ இந்த பட்சத்தில் வரும்பொழுது அது மகாவியதீபாதம்னு பேர், அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அடுத்தது கஜச்சாயை, திரையோதசி அன்னைக்கு கஜச்சாயைன்னு பேர், அதுவும் ரொம்ப விசேஷம். இந்த நான்கு தினங்கள் பொதுவாக எல்லாருக்கும் விசேஷம், அப்புறம் குறிப்பிட்ட சில பேருக்கு சில தினங்கள் சில திதிகள் சொல்லியிருக்கு. யாரு அப்படின்னாக்க யதிகள், சன்னியாசிகள். நம்ம குடும்பத்தில் யாராவது பெரியவாள் சன்னியாசம் வாங்கிட்டு இருந்தாள்னாக்க, அல்லது நம்மளுடைய ஆச்சாரியாள் யாராவது சன்னியாசம் வாங்கின்றவா இருந்தாள், அவளுக்கு நாம ஸ்ராத்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாக்க துவாதசி அன்னைக்கு தான் பண்ணணும். அன்னைக்கு ஏத்தி மகாலயம்னே பேர். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம காஞ்சி மடத்துலையும் அன்னைக்கு ஏத்தி மகாலயம் ரொம்ப பெருசாக கொண்டாடுவா. ஏகப்பட்ட தண்டி சன்னியாசிகளை வரவழைச்சு அவளுக்கு உபச்சாரம் பண்ணி, அவளுக்கு வஸ்திராதிகள் கொடுத்து எல்லா விதமான உபச்சாரங்களையும் பண்ணி இந்த ஏத்தி ஸ்ராத்தமானது நடக்கிறது. அந்த துவாதசி அன்னைக்கு எல்லா எதிகளுக்கும், யார் யாருக்கு நமக்கு தெரியுமோ எல்லாருக்கும் பண்ணலாம் எதிஸ்ராத்தம் துவாதசி அன்னைக்கு. அதே போல சதுர்தசி அன்னைக்கு சஸ்திரஹதர்கள் அப்படின்னு விட்டாள், அதாவது யாராவது நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் ஆயுதத்தினாலே அடிபட்டு மரணம் அடைஞ்சாங்க, சஸ்திரஹதம், ஆயுதத்தினாலே அடிபட்டு மரணம் அடைஞ்சிருந்தாக்க அவளுக்கு அன்னைக்கு சதுர்தசி அன்னைக்கு, சதுர்தசி அன்னைக்கு இந்த விசேஷ குரூப் அவளுக்கு உள்ள ஸ்ராத்தம். இப்படியாக சொல்லியிருக்கு. அதை தவிர ஒரு ஒரு திதிக்கும் ஒரு ஒரு பலன் வேற சொல்லியிருக்கு. இந்த தவிர சாஸ்திரத்தில் பிரதமையில பண்ணினா என்ன பலன், தித்தியில பண்ணா என்ன பலன், ரொம்ப விசாரமாக சொல்லிட்டு போறேன். கன்யாகதே சபிததி தினானி தச பஞ்சகே பார்வணே நைவ விதினா தத்ர ஸ்ராத்தம் விதீயதே. ஏற்கனவே பார்த்த பிரகாரம் சூரியன் கன்னியாராசியில் வந்த அந்த கிருஷ்ணபட்சத்தில் தினானு தசபஞ்ச 15 தினங்களும் பார்வணே நைவ விதினான்னுட்டார். பார்வண விதானத்தில் தான் 15 நாளும் சிராதம் பண்ணணும். பிரதிபத்தன லாபாய துதீயாஹி பஜாப்ரதா. பிரதிபத்தினா பிரதமை, பிரதமை அன்னைக்கு பண்ணினாக்க ஸ்ராத்தம் தன லாபம் கிடைக்கும். தித்தீய அன்னைக்கு பண்ணினா பிரஜாப்ரதா, சந்ததி விருத்தி கிடைக்கும். வராத்தினாம் திருத்தீயாச்ச, மூணாவது திருத்தீய அன்னைக்கு பண்ணினா வரன் கிடைக்கும். யாருக்கு மாப்பிள்ளை தேடின்னு இருக்காளோ, பொண்ணு தேடின்னு இருக்காளோ அவளுக்கு நல்லா வரன் கிடைக்கும். சதுர்த்தி சத்ரு நாசினி, சதுர்த்தியில பண்ணினா சத்ருக்கள் நாசமடைவார்கள். ஸ்ரீயம் பிராப்னோதி பஞ்சம்யாம் ஷஷ்டியாம் பூஜ்யோ பவேன் நரஹா. பஞ்சமியில பண்ணினாக்க நமக்கு வைபவங்கள் கிடைக்கும், நமக்கு வேண்டிய பணம், நமக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் கிடைக்கும், என்னென்ன ஆசைப்படுறோம் எவ்வளோ சௌக்கியம் எல்லாம் கிடைக்கும். ஷஷ்டியாம் பூஜ்யோ பவேன் நரகா, ஷஷ்டியில பண்ணினாக்க பூஜிக்க தகுந்தவனாக ஆவான், கௌரவமானது விருத்தியாகும். கணாதிபத்தியம் சப்தம்யாம் அஷ்டம்யாம் புத்திமுத்தமாம். சப்தமேல பண்ணினாக்க கணாதிபத்தியம், அதாவது ஒரு கூட்டம் சேரும் இவனை சுத்தி, ஒரு பெரிய லீடர் நேதாவாயிடுவான். அஷ்டம்யாம் புத்திமுத்தமாம், அஷ்டமியில பண்ணினாக்க உயர்ந்ததான புத்தி கிடைக்கும். உயர்ந்த புத்தினா என்ன, உயர்ந்த புத்தினா என்ன, உத்தமாம் புத்தின்னு சொல்லிட்டார். உத்தமமான புத்திங்கிறது சத்காரியத்துல பிரவேசிக்கும்படி நம்மளை பண்ணும், சத்காரியத்திலேயே நம்மளை இருக்கும்படி பண்ணும். அந்த புத்தி கெட்ட விஷயங்கள் மனசுல கேட்கு எட்டவே எட்டாதபடி பண்ணும், அதுதான் உத்தமமான புத்தி. பகவத் சரணத்துல கொண்டு போய் சேர்க்கும்.
ஸ்ரீயோ நவம்யாம் பிராப்னோதி தசம்யாம் பூர்ண காமதாம். நவமேல பண்ணினாக்க ஸ்திரீகள் கிடைப்பார்கள், தசமேல பண்ணினாக்க பூர்ண காமன், எல்லா காமனைகளும் இவனுக்கு பூர்த்தி ஆகிடும், இவனுக்கு ஒரு காமனையும் பாக்கி இருக்காது. வேதாந்த ததாப்னியா தர்வான் ஏகாதசியாம் கிரியாபரகா. ஏகாதசியில பண்ணினாக்க வேதங்கள்லாம் இவனை வந்து சேரும், வேத அபியாசம் இவனுக்கு கிடைக்கும். துவாதசியாம் ஹேமலாபம் ச பிராப்னோதி பித்ருபூஜகா. துவாதசியில பண்ணினாக்க ஹேமம் தங்கம் கிடைக்கும். பிரஜாம் மேதாம் பசூன் புஷ்டிம் சுவாதந்திரம் விருத்திமுத்தமாம் தீர்க்கமாயுரதைஸ்வர்யம் குர்வாணஸ்து த்ரயோதிஷியும். த்ரயோதிஷியில் அடிக்கிட்டார் வருஷ்யா, த்ரயோதிஷியில கஜச்சாயி பார்த்தோம் இல்லையா, அன்னைக்கு பண்ணினா எல்லாம் கிடைக்கணும்ட்டா. பிரஜை சந்ததி விருத்தி, மேதை கூர்மையான புத்தி, பசூன் பசுச்செல்வம், புஷ்டி ஆரோக்கியம், சுவாதந்திரியம் சுதந்திரமா இருக்கலாம், யாரும் நம்மளை கட்டுப்படுத்த மாட்டாள். விருத்தி மொத்தமாம், நம்ம குடும்பத்துல விருத்தியானது ஏற்படும். தீர்க்கமாயுகு ஐஸ்வர்யம் என்ன என்ன எல்லாம் கிடைச்சிடும். அவாப்னோதி நசந்தேகா ஸ்ராத்தம் ஸ்ராத்த பரோ நரஹா யுவான பிதரோ யஸ்ய மிருதா சஸ்திரேண வைஹதாக தேன காரியம் சதுர்தஷ்யா தேஷாம் விருத்திம வீப்சதா. ஆயுதத்தினாலே அடிபட்டு போனவர்களுக்கு சதுர்தசியில பண்ணினாக்க விசேஷம், அவளுக்கு சௌக்கியமானது கிடைக்கும். ஸ்ராத்தம் குர்வன் அமாவாஸ்யாம் அன்னேன புருஷஸ்துதிஹி சர்வான் காமான் அவாப்னோதி சொர்க்கம் வாப்யந்தமஸ்னுதே இதி. அமாவாசை தானே பாக்கி, சதுர்திசை வந்துட்டுமே. அமாவாசை அன்னைக்கு அன்னேனு விட்டார், அன்னஸ்ராத்தமாக பண்ணினாக்க புருஷன் சுச்சிஹி எல்லா விதமான பியூரிட்டி சுத்தத்தையும் அடைஞ்சு பாபங்கள்லாம் விலகி எல்லா காமனைகளையும் அடைஞ்சு சொர்க்கத்தையும் அடைவான் அப்படின்னு சொல்லி இந்த மகாலயத்துக்கு விசேஷமாக பலன் சொல்றார். அதனால மகாலய பட்சம் வந்து சாதாரணமா ஏதோ பேருக்கு ஒரு தர்ப்பணத்தை பண்ணி இன்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தர்ப்பணத்தை பத்து நிமிஷத்தை பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஸ்ரத்தையாக நாம பண்ணினோமானால் நமக்கு அது ரொம்பவே சௌகரியத்தை கொடுக்கும், ஸ்ரேயஸை கொடுக்கும். இந்த காரூணிக பித்திருக்களை பத்தி பார்த்தோம் இல்லையா, அப்போ ஒரு ஒரு பித்திருக்கள் பெயரையும் சொல்லி அந்த சர்மாவை சொல்லி ததா நமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அந்த பெயரையும் உறவையும் சொல்லி, என்னுடைய மாமா அவர் பெயரை சொல்லி, மாமா இவர் என்னுடைய மாத்துளர் அவருடைய சர்மாவை சொல்லி ததா நமஸ்தர்ப்பயாமின்னு சொல்லலாம். என்னுடைய பெரியப்பா பித்ருவியர், ஜேஷ்ட பித்ருவியர், சித்தப்பா கனிஷ்ட பித்ருவியர் அப்படின்னு சொல்லி சொல்ல பண்ணி பண்ணலாம். அப்படி பண்ணால் நல்லதுதான், விசேஷம் தான். அப்படியெல்லாம் பண்ண முடியல, எனக்கு தெரியாது, பேரெல்லாம் தெரியாது, ஊர் தெரியாது, பொதுவாக நான் பண்ணணும், எல்லா பித்திருக்களையும் அதில் அடங்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிஷிகள் ரொம்ப கருணையாக தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணான்னு போட்டா, காரூணிக பித்ருன்னு அப்படின்னு விட்டா, அவசிஷ்டான்னு விட்டா. யார் யார் பாக்கி இருக்காளோ, அதாவது நம்ம பித்ருவர்க்கு மாதிரி பேரை சொல்லி பண்ணிட்டு இருக்கோமே, ஆறு ஆறும் பன்னெண்டு பேர், அவளை தவிர அவசிஷ்டான்னு பாக்கி இருக்கிறோம். பாக்கி இருக்கிற காரூணிக பித்திருக்கள் எல்லாரும் அப்படின்னு விட்டாள். எந்தெந்த கோத்திரத்துல எந்தெந்த சர்மாவில் இருந்தாலும் எல்லாரும் இதுல அடக்கம்னு சொல்லிவிட்டாள். அதுக்காக பொதுவாக சுதானம் அஸ்தர்பயாமி அப்படின்னு போட்டாள் காரூணிகபுத்திருக்கு. அது ஒரு பெரிய சௌகரியம். அடுத்தபடியாக நாந்தி ஸ்ராத்தம், நாந்தி ஸ்ராத்தம்ங்கிறது சாஸ்திரப்படி எல்லா சுபகாரியங்களையும் விதிச்சிருக்கு. இப்போ வந்து ஏதோ ஒரு உபநயனத்துக்கு தான் நாந்தி, விவாகத்துக்கு தான் நாந்தி, சீமந்தத்துக்கு தான் நாந்தி அப்படின்னு இல்லை. எல்லா புண்ணிய எந்தெந்த மங்கள காரியம் நாம் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் நாந்தி ஸ்ராத்தம் விதிச்சிருக்கு. இதுலேருந்து ஆரம்பிச்சு அக்ஷராபியாசத்துலேருந்து ஆரம்பிச்சு எந்த புண்ணிய காலம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்ம தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டாக்க இப்போ அதை மந்திர ரூபமாக பண்ணிடுறோம். நாந்தி ஸ்ராத்தம் இரண்டு ரூபேன அப்படின்னு சொல்றாரு வாத்தியார், அதை அப்படியே பண்ணிடுறோம் நம்ம. இப்போ இந்த நாந்தி ஸ்ராத்தத்தில் யாரு பித்திருக்கள் வராள் அப்படின்னா இதே பித்திருக்கள் தான் வரா, அவளுக்கு பேரு நாந்தி முக பித்திருக்கள்னு பேரு. ஏன் அப்படி நாந்தி முக பித்திருக்கள் வராள்னாக்க, அவ வரபோதே ரொம்ப குதூகலத்தோட வராள்,
ஆனந்தத்தோட ஒரு ஆள், நந்தம்னா ஆனந்தம், அதனால ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு ஆள், அதனாலதான் அதுக்கு நாந்தீஸ்ராதம். ஆனந்தத்தோட வர பித்திருக்களுக்கு நாம உபச்சாரம் பண்றோங்கிற காரணத்தினால அதுக்கு பேரு நாந்தீஸ்ராத்தம்னு பேரு. இதே பித்திருக்கள் தான் வராள் நம்மளுடைய மங்கள காரியத்துக்கு அனுகிரகம் பண்றதுக்காகனே வராள் அவள். அதனாலதான் நாந்தி முக ஸ்ராத்தம்னு பேரை தவிர விருத்தி ஸ்ராத்தம், அபியுதய ஸ்ராத்தம் இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கா. இதே ஸ்ராத்தத்துக்கு தான் பேர். நமக்கு குடும்பத்துல விருத்தி ஏற்படும், அபியுதயம்னா மேல மேல நமக்கு நல்லது நடக்கும் குடும்பத்துல அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்கா. இந்த பித்திருக்கள்லாம் வரும்பொழுது ரொம்பவும் கருணையோட ரொம்பவும் பிரியத்தோட வராள். அதனால அவளை உபச்சாரம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நாந்தி முகவாளை நம்ம கூப்பிடுறோம், அவ வரா ஆஜராயிடுறா, நம்மளுடைய எந்த புண்ணிய காரியம் பண்றோமோ அது கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டாள். அவள் கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம், உபநயனம், விரதம், விவாகம், கிரகப்பிரவேசம் எல்லாத்துலேயும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். மந்திர ரூபமா சுஷ்கமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் 9 பேரை வரிச்சு, 9 பிராமணாவை வரிச்சு அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து, அவளுக்கு இலை போட்டு, அவளுக்கு அரிசி வாழைக்காயாவது கொடுத்து அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். விவாகத்தில் உபநயனத்துலலாம் நாந்தி ஸ்ராத்தம்னு அதையாவது பண்ணணும்னு சொல்கிறார். என்னாக்க நாந்தி ஸ்ராத்தத்தை பார்வணமாகவே பண்ணலாம், ஆமமாவது பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதுவும் இல்லாட்டா ஹிரண்யமாவது பண்ணுங்கோங்கிறார். இப்போ நம்ம பண்ணுறது ஹிரண்யந்தான். அப்படி வரும்பொழுது அவளோட விஸ்வேதேவாள் 2 பேர் வராள், சத்யம் வசு அப்படின்னு பேர், சத்யர் வசுன்னு பேர் அவளுக்கு. அந்த 2 பேருக்கு அவள் வரா. அது மாதிரி இந்த நாந்தி ஸ்ராத்தத்தை ஆமமாவது அல்லது ஹிரண்யமாவது பண்ணும் பொழுது மாதிருவர்க்கத்துக்கு 2 பேர், பித்ருவர்க்கத்துக்கு 2 பேர், மாதாமக வர்க்கத்துக்கு 2 பேர், விஸ்வேதேவாளுக்கு 2 பேர், விஷ்ணுவுக்கு 1 இப்படி பண்ணி 9 பேர் பண்றது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துட்டு இருக்கு. அதையாவது பண்ணு அப்படிங்கிறார். இதுல வந்து நாந்தி ஸ்ராத்தம் பண்ணா நமக்கு தான் விசேஷம். இதில் சில பேர் வந்து அனாவசியமாக அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இதில் போய் எவ்வளவோ செலவு நடக்கிறது, எவ்வளவோ முயற்சிகள் நடக்கிறது, பிரயத்தனங்கள். ஒரு பெரிய காரியம் பண்ணும்பொழுது ஒரு உபநயனமோ ஒரு விவாகமோ ஒரு சஷ்டப்த பூர்த்தியோ எல்லாமே எது நடந்தாலுமே நாந்தி ஸ்ராத்தங்கிறது நல்லது பண்ணினாக்க. சில பேர் வந்து அதை பண்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு, எங்க குடும்பத்துல நாந்தி ஸ்ராத்தம் பண்ற வழக்கம் இல்லை, எங்களுக்கு சுஷ்கமா பண்ணிதான் வழக்கம், இந்த மாதிரி 9 பேர் உட்காந்து வச்சு இலை போட்டு இது மாதிரி எல்லாம் வஸ்திரங்கள்லாம் கொடுத்து வழக்கம் இல்லை, ஏதோ வாத்தியார் ஏதோ மந்திரத்தை சொல்வார், தட்சிணை கொடுப்போம், தீந்துப்பு எடுத்து அப்படிதான் வழக்கம், எங்க தாத்தா அப்படிதான் பண்ணாரு, எங்கப்பா இப்படிலாம் சில பல பேர் பல விதமா சொல்லிட்டு வரா. அதெல்லாம் தெரியல, யாரோ ஏதோ ஒரு ஏதோ சுஷ்கமாக பண்ணாங்கிறதா நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. இது நன்னா தான் பண்ணணும், அவளுடைய அனுகிரகத்தினால மேலே மேலே நமக்கு நல்லது தான் நடக்க போகிறதுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நாந்தி ஸ்ராத்தம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காள். அடுத்தபடியாக நாம் இப்போ வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஆப்தீக ஸ்ராத்தினுடைய விஷயத்துக்கு வரோம். அதில் 3 பித்திருக்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்பா அவருடைய சாதமாக இருந்தால் அப்பா, பிதாமகர், பிரபிதாமகர், தாத்தா, கொள்ளு தாத்தா. அப்பாவா இருக்கிறவர் வசு அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கார், தாத்தாவா இருக்கிறவர் ருத்ரன் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கார், அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் கொள்ளு தாத்தா இருக்கிறவர் ஆதித்யன் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கார். வசு, ருத்ர, ஆதித்ய. இப்போ இந்த வசுக்கள், ருத்ராள், ஆதித்யாள் இவெல்லாம் இருந்துட்டு இருக்கா, சொர்க்கலோகத்திலையும் இருக்கா, பித்ருலோகத்திலையும் இருக்கா. பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய வசுக்கள், ருத்ராள், ஆதித்யாளோட நம்ம வம்சத்தை சேர்ந்த இந்த பித்ருக்கள் ஒரு அங்கமாக அவளோட போய் சேர்ந்து இருந்துட்டு இருக்கா, ஒரு அம்சமாக அவளோட சேர்ந்து இருந்துட்டு இருக்கா. பித்ருக்கள் தான் வேற ஜென்மா எடுத்து எங்கேயோ போயிட்டாளே, இங்கெங்க வந்தாள் அப்படின்னு கேட்கக்கூடாது. பகவானுடைய விதிகள்ல அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கு. எங்க யார் இருந்தாலும் அந்த பித்திருக்களுடைய அம்சமாக இந்த வசு, ருத்ர, ஆதித்யாள் இருக்காள். அதனாலதான் அவளை வசு, ருத்ர, ஆதித்யாள்னு சொல்லிட்டோம், நம்ம கோத்திரத்தையும் சர்மாவையும் சொல்லிட்டோமானால்
யாரை குறித்து நாம பண்றோம்னு சிராத்தம் நிர்ணயமாறுது. அப்பதான் எட்டு வசுக்கள், பதினோரு ருத்ரர்கள், பன்னெண்டு ஆதித்யர்கள் இருந்துட்டு இருக்கான். இது வந்து சாஸ்திர பிரகாரம். இந்த நம்ம பித்திருக்கள் இந்த வசுருத்ர ஆதித்யாளோட அங்கமாக இருந்துட்டு இருக்காள். இப்ப நாம பண்ணும்பொழுது பிதாமகர் உசுரோட இருக்கார், பிதா இல்லை. அப்படின்னாக்க பிதாமகர் விட்டுட்டு அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரெண்டு ஜெனரேஷன் தலைமுறையை சேர்ந்தவாளை நம்ம சேர்த்துக்கிறோம். இதே போல மாதாவினுடைய வர்க்கத்திலையும் பிதாமகி, அது மாதிரி பிரபிதாமகி, அந்த மூணு பேர்லையும் யார் இருக்காளோ யார் இல்லையோ அது தகுந்தபடி முன்னால போறது. இந்த விஸ்வேதேவாள் அப்படிங்கிறவாளை நம்ம வரிக்கிறோம். விஸ்வேதேவாள் கூட வராள், இந்த பித்திருக்களை ஆய்ச்சண்டு வராள். யமலோகத்திலேருந்து விஸ்வேதேவாளை அனுப்புறார் இந்த யமதர்மராஜா. அதுக்குன்னு பன்னெண்டு பேரை நியமனம் பண்ணியிருக்கார் விஸ்வேதேவாள். நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆப்திக சிராத்தத்தில் வரக்கூடிய விஸ்வேதேவாளுக்கு பேரு மகாளே சிராத்தமா இருந்தா துரு ருச்சி அப்படின்னு பார்த்தோம். நாந்தியமுக சிராத்தமா இருந்தாக்க சத்யன் வசு அப்படின்னு பார்த்தோம். இந்த சிராத்தம் ஆப்திக சிராத்தத்தில் வருவாளுக்கு புரூரவர் ஆர்திரவர்னு பேர். புரூரவ ஆர்திரவ சமயமேக்க விஸ்வேதேவேபியான்னு சொல்லுவோம் நம்ம மந்திரத்தில். இதான் ரெண்டு பேருக்கு பேர். அது ரெண்டு பேருக்கும் தபண்டீகரண சிராத்தம் நாம பார்த்தோமே, அதுல வந்து வாளுக்கு காலர் காமர்னு பேர். அதே மாதிரி யாகம் பண்ணும் பொழுது வேற ஒரு ரெண்டு பேர் வரா. இது மாதிரி மொத்தம் பன்னெண்டு பேர், ஆறு குரூப், ஆறு பேர் பண்ணி வச்சிருக்காள். இதை தவிர மகாவிஷ்ணு வரார். யார் யார் வரா இந்த சிராத்தத்துலங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். பித்திருக்கள் வராள், விஸ்வேதேவால் ரெண்டு பேர் வராள், மகாவிஷ்ணு சிராத்த சம்ரக்ஷகர் வரார். இந்த மகாவிஷ்ணுவுக்கு ஒரு சாலகிராம சிலையோ அல்லது சந்தனக்கட்டையோ வச்சு அதில் ஆவாகனம் பண்ணி பண்ணலாம். ஒரு பிரம்மச்சாரிய அந்த இலையில சாப்பிட சொல்லலாம். முன்னாடி வந்து பித்திருக்களுக்கே ரெண்டு பேர், விஸ்வேதேவாளுக்கே ரெண்டு பேர் சாப்பிட்ற வழக்கங்கள்லாம் இருந்திருக்குன்னு தெரியுது. இப்போ உள்ள வழக்கத்தில் விஸ்வேதேவால ஒரு பிராமணரும் பித்திருக்களுக்கு ஒரு பிராமணரும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு சாஸ்திரப்படி. ஸ்ராத்த காலம் அடுத்தது, எப்போ பண்ணணும் ஸ்ராத்தம், திதி தெரிஞ்சு போச்சு நமக்கு. காலம், அந்த தினத்தில் எப்போ காலங்காலத்தால் பண்ணணுமா, சாயங்காலம் பண்ணணும், காலங்காலத்திலையும் பண்ணக்கூடாது, சாயங்காலமும் பண்ணக்கூடாது, மத்தியான காலத்தில் தான் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு தினத்தை அஞ்சு காலமாக பிரிக்கும் பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் இல்லையா, அதாவது பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஆரம்பித்து ஒன்று இருபத்தி நாலு வரையிலும் உள்ள பீரியட் வந்து மத்தியான காலம், ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம். இப்போ பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டு வரையிலும் இருக்கக்கூடிய மத்தியான காலத்தை மறுபடியும் மூணாக பிரிக்கிறார். இந்த மத்தியான காலத்துக்குள்ளே மூணாக பிரிக்கிறார். அந்த மூணாக பிரித்து நடுப்புற இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு பேர் குத்தப்ப காலம்னு பேர். அதாவது பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரையிலும் கரெக்டாக பன்னெண்டு மணி நடுப்புற இருக்க மாதிரி அது குத்தப்ப காலம்னு பேர். அப்போ தான் இந்த சிராத்தம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அதனால தான் மாத்தியானம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு மாத்தியானம் பண்ணும்போன்னு சொல்லி ஒரு வாத்தியம், மாத்தியானம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அதனால தான் ஒரு இவாளெல்லாம் சாப்பிடும் பொழுதாவது, பிராமணா சாப்பிடும் பொழுதாவது அந்த குத்தப்ப காலத்தில் இருந்தாக்க விசேஷம் அப்படிங்கிறது. சிராத்தம் ஆரம்பிச்சு நம்ம முன்னாடி பண்ணுறதெல்லாம் இருக்கவே இருக்கு. சிராத்தத்தில் முன்னாடி ஒன்றும் ரொம்ப இல்லை, நமக்கே டைம் ஆகுதுன்னு கேட்டாக்க நம்ம உபாசனம் அப்போ பண்ணுறோம். உபாசனம் பண்ணுறது மாத்திரமே இல்லை, அக்னிசந்தானம் அப்போ பண்ணுறோம். அதனால நமக்கு டைம் ஆகுது. அக்னிசந்தானங்கிறது என்ன, உபாசனம் பண்ணாததுனால புதுசாக அக்னியை வரவழைக்கிறோம், அதனால ரொம்ப டைம் ஆகுது. அதன் பிறகு உபாசனம், அதன் பிறகு சிராத்த ஹோமம், இப்படி பண்ணுறோம். அதுக்குள்ள உபச்சாரங்கள், பித்ருக்களுக்கு உள்ள உபச்சாரங்கள், விஸ்வதேவாளுக்கு உள்ள உபச்சாரங்கள், இதில் டைம் ஆகுது. இந்த உபாசனத்தை காலங்காலத்தால் பண்ணணும். உபாசனம் எப்போ பண்ணணும், காலங்காலத்தால் ஆறு மணிக்கு பண்ண வேண்டியது உபாசனம். வாத்தியார் வர வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே பண்ணலாம். தினம் தினம் பண்ணிட்டு இருந்தோம்னா அன்றைக்கும் பண்ண போகிறோம், பண்ணிவிட்டா அப்புறம் நம்ம அவர் வந்த உடனே சிராத்த ஹோமம் தான் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண உபச்சாரங்களும் சிராத்த ஹோமம் அது ரொம்ப டைம் ஆகாது. அதுக்காக அப்படி போட்டிருக்காங்க, நமக்கு கூட டைம் ஆகுது, அதனால் நம்ம கூட முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக ஸ்ராத்த திதி, திதி வந்து ஏற்கனவே பார்த்தோம். எந்த பட்சத்தில், கிருஷ்ணபக்ஷமோ சுக்லபக்ஷமோ, எந்த திதியில் இந்த ஜீவனானவர் கிளம்பி போனாரோ
அந்த திதி அந்த பட்சம் அந்த திதி அந்த மாசம் அதுதான் கணக்கு. வருஷ வருஷம் பண்ண வேண்டியது. மாசம்னாக்க சௌர மாசம் சாந்திர மாசம்னு ரெண்டு இருக்கே அப்படின்னாக்க, நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் பொதுவாக சௌர மாசம் தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். சில பேர் சாந்திர மாசம் உபயோகப்படுத்துவா இருக்கா? குடும்ப பழக்கம் எப்படி பண்ணுன்னு விட்டா சாஸ்திரத்துல எழுதிட்டா, உங்க குடும்பத்துல எந்த வழக்கம் வச்சுட்டு இருக்கியாரோ அப்படி பண்ணும்போது சௌர மாசமோ சாந்திர மாசமோ. அப்புறம் திதியை நிர்ணயம் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் சொல்லிட்டு போறார். அதாவது ஒரே திதி, பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா ஒரே திதி ரெண்டு தினம் வியாப்தமாக இருந்ததுன்னாக்க, இன்னைக்கு மத்தியானமும் சதுர்த்தி, நாளைக்கு மத்தியானமும் சதுர்த்தி, இன்னைக்கு மத்தியானம் 11 மணிக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானம் 1 மணி வரலாம் சதுர்த்தி அப்படின்னு வச்சுப்போம். சில சமயம் அது மாதிரி ஆகமோ இல்லையா? இப்போ இன்னைக்கு சிராதம் பண்றதா நாளைக்கு சிராதம் பண்றதா? மத்தியானத்துல வியாப்தி இருக்கணுங்கிறது தான் கணக்கு சிராதத்துக்கு இல்லையா? மத்தியான காலம் தானே எடுத்திருக்காரு, கொத்தப்ப காலம் தானே எடுத்திருக்காரு, அப்போ உள்ள தித்தி தான் கணக்கு. சரி, இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு சதுர்த்தி இருக்கு, நாளைக்கும் சதுர்த்தி இருக்கு, எந்த தித்தி எடுத்துக்கிறது அப்படின்னாக்க, எந்த தித்தியில மத்தியான காலத்துல நிறைய வியாப்தி இருக்கோ கூட டைம் இருக்கோ அதை எடுத்துக்கோ. இல்லை ரெண்டு நாளும் சமானமா இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. ரெண்டு நாளும் சமானமா இருக்கு அப்படின்னாக்க முதல் நாள் எடுத்துக்கோ. சரி, ஒரு மாசத்துல ஒரு சௌர மாசத்துல கார்த்திகை மாசம் வச்சுப்போம். கார்த்திகை 2ஆம் தேதி இந்த திதி வருது, கார்த்திகை 30ஆம் தேதியும் இந்த திதி வருது, ஒரே திதி சதுர்த்தி. அப்போ 2ஆம் தேதி பண்றதா 30ஆம் தேதி ஒரே மாசத்துல ரெண்டும் ஒரே, எந்த பட்சமோ நமக்கு அந்த பட்சம் சுக்லபட்சமோ கிருஷ்ணபட்சம், ரெண்டும் சுக்லபட்சம் தான் ரெண்டும் கிருஷ்ணபட்சம். இப்ப என்ன பண்றது அப்படின்னாக்க அதுக்கு சொல்றார், பின்னால வர திதியில தான் பண்ணணும்ன்றார். ரெண்டு வந்ததுனாக்க பின்னால வர திதியில தான் பண்ணணும், தோஷம் இல்லாத பட்சத்தில். தோஷம்னா என்ன? சங்கிரமண தோஷம் இருந்தாக்க அன்னைக்கு விட்டுடுவோம்னு. சங்கிரமணம்னாக்க சூரியன் ராசி மாறுற திதி, அந்த மாசத்துல 1ஆம் தேதி தான் அர்த்தம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல கன்னியாரவி அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாடின்னு போட்டிருப்பா. அதனாலதான் சில சமயம் அந்த மாச சிராதம் முதல் நாள் பண்ண முடியாது, 1ஆம் தேதி மத்த நாள் வரும், சிராதம் மாசம் பண்ணக்கூடிய தர்ப்பணம் முதல் நாள் வரும். இதுதான் காரணம், ஏன்னா அன்னைக்கு ராசியில பிரவேசம் பண்ணி விடுறாரு சூரியன். அது மாதிரி வந்தாக்க அது சங்கிரமண தோஷம் அன்னைக்கு வந்துடுது அந்த திதிக்கு முதல் நாள், அதனால அன்னைக்கு பண்ணப்படாதுன்னு விட்டார். என்னைக்கு சங்கிரமண தோஷம் இல்லையோ அன்னைக்கு. சரி, ரெண்டு நாளும் சங்கிரமண தோஷம் இருக்கு, முதல் 1ஆம் தேதி வந்துடுது, 30ஆம் தேதி சங்கிரமண தோஷம் இருக்கு, அப்ப என்ன பண்றது? அப்ப சொல்றார், அப்ப 2வது எடுத்துக்கோன்னு விட்டார். 2வதா வருது, ஒரு நாள் தான் இருக்கு அன்னைக்கு சங்கிரமண தோஷம் இருக்கு, பரவாயில்ல அதையும் எடுத்துக்கோன்னு விட்டார். சரி, ஒரு மாசத்துல தித்தியே இல்லை, என்னுடைய எனக்கு வேண்டிய திதியே இல்லை அன்னைக்கு, அது மாதிரி ஆகலாம் சில சமயம். அப்ப என்ன பண்றது? முதல் மாசத்துல ப்ரீவியஸ் மந்த் அதுல உள்ள தித்தியை எடுத்துட்டு பண்ணு. எல்லாத்துக்கும் வழி சொல்லிட்டு போறாள், சாஸ்திரத்தை கலந்துண்டு தான் நம்ம இதெல்லாம் தீர்மானம் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப அழகா சொல்ற. அப்போ சிராதம் பண்ணும் பொழுது சரியான பிராமணர் கிடைக்கல, சரியான காய்கறிகள் கிடைக்கல, சரியான வசதிகள் இல்லை, எப்படி பண்றது அப்படின்னா ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த சிராத தினத்தை விட்டுடாதேங்கிற, எப்படியாவது பண்ணிடும், கூர்ச்சம் போட்டாவது பண்ணு. பிராமணர் கிடைக்கலன்னா கூர்ச்சம் போட்டாவது, கூர்ச்சத்துல அந்த பிராமணால ஆவாகனம் பண்ணி அப்புறம் எப்ப கிடைக்கிறாளோ அப்ப தட்சிணையை கொடுத்துட வேண்டியதேவா இருக்கு. சரி, கூர்ச்சம் போட்டு பண்ணு அப்படிங்கிறதுலே கூர்ச்சத்தில் போய் நம்ம பரமாறுறோம், அன்னமெல்லாம் பரமாறுறோம், அதை என்ன பண்றது அப்படின்னாக்கா அதை மாட்டுக்கு கொடுக்கணும்னு சாஸ்திரம் இருக்கு. அந்த அன்னத்தை பரமாறின அன்னத்தை, ஏன்னா பித்ருக்கள் சாப்பிட்ருக்கா இல்லையா, பித்ரு சேஷம் அது, அதை வந்து மாட்டுக்கு கொடுக்கணும், இல்லாட்டா மண்ணில் புதைச்சு விடணும், ரொம்ப ஜாகிரதையா, வேற பிராணிகள்லாம் வந்து சாப்பிடாமல் அப்படின்னு இருக்கு சாஸ்திரம். இப்படிலாம் எவ்வளோ எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சிராதத்தை நான் மறந்து போயிட்டேன் சொல்றாரு அவர். மறந்து போறது ஒன்று உண்டா அப்படின்னாக்க, ரொம்ப பெரிய ஏதாவது ஒரு துக்கம் ஏற்பட்டுருக்குமா இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டுருக்குமா இருக்கும், ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த தினம் விட்டு போயிடுது. அப்ப என்ன பண்றோம்? வரப்போற கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, ஏகாதசி, அமாவாசை இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக, இது வந்து நம்ம சௌகரியத்துக்காக ஏற்பட்டதில்லை, எனக்கு அன்னைக்கு சௌகரியம் இல்லை அதனால நான் ஏகாதசியில் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி அப்படி பண்ணக்கூடாது, அதுக்காக இல்லை, தித்தியில தான் பண்ணணும், முடியலைன்னாக்க. அதை தவிர தீட்டு வந்துட்டு ஆசௌச்சம் பார்த்தோமே, தீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு தர்ப்பணம் கிடையாது, ஒரு சிராதம் கிடையாது, ஒரு காரியமும் பண்ண முடியாது தீட்டில், சந்தியாவதம் தவிரன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறது? அன்னைக்கு சிராதம் வந்துடுத்து அப்படின்னாக்க தீட்டு என்னைக்கு நிவர்த்தி ஆகிறதோ, 10 நாள் தீட்டுன்னா என்னைக்கு நிவர்த்தி ஆகவே 11வது நாள் நமக்கு என்னைக்கு நமக்கு
இந்த தீட்டு போறதோ அன்னைக்கு புண்ணியாக வாசனத்தை பண்ணி இந்த சிராதத்தை பண்ண வேண்டியது அன்னைக்கு அப்படின்னு விட்டார். அடுத்தபடியாக பிராமணால் சிராதத்துக்கு யாரை கூப்பிடணுங்கிறதுக்கு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காரு. இதெல்லாம் அதை இப்ப சொல்லவே முடியாது. நம்ம அப்படி இருக்கு, வேதாத்தியானம் பண்ணினவாளாக இருக்கணும், நல்ல ஆச்சார சீலாளாக இருக்கணும். அதை தவிர ரெண்டு பிராமணாள் வந்திருந்தாள், ஒரு விஸ்வதேவர் ஒரு பித்திருக்கள் அப்படின்னாக்க வயசுல பெரியவர் விஸ்வதேவராகவும் வயசுல சின்னவர் பித்திருக்களாகவும் இருக்கட்டும். இவாள்லாம் முன்னாடியே தீர்மானம் பண்ணி அவளை போய் நீ இன்வைட் பண்ணி அவளை வர சொல்லி பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு வேண்டிய எண்ணெய் எல்லாம் முத நாளே கொண்டு போய் கொடுத்து அவளுக்குல இப்படிலாம் இருக்கு, உபச்சாரங்கள்லாம் இருக்கு. அவளை வரிச்சு பிராமணாளாக ஏற்பாடு பண்ணணும். அவ இந்த ரெண்டு பேர் பிராமணா அப்பாவும் பிள்ளையாகவும் அல்லது பிராத்தாக்களாக இருக்கப்படாது. அவ வேதமே தெரியாது அப்படின்னு இருக்கப்படாது. வேதாத்தியானம் பண்ணினவாளாக இருக்கணும். கடைசியில் சொல்றார் வைத்தியநாத தீட்சிதர், அவருக்கு தெரியுமோ இல்லையோ, அவர் ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னால இருந்தவர் தானே, அதனால அவருக்கு தெரியுமோ இல்லையோ எல்லாம் க்ஷீணமாயிடுத்துன்னு. அதனால சொல்றார் காயத்ரியாவது பண்றவனா பார்த்து குப்புடி அப்படின்னு சொல்லியிருக்கார் கடைசியில அவருடைய அபிப்பிராயத்தில். வேதாத்தியானம் பண்ணினவனா இல்லைன்னாக்க காயத்ரியாவது பண்றவனா இருக்கணும் அவன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவனுடைய ஆத்துக்காரி பகிஷ்டையாக இருக்கப்படாது நம்ம சிராதம் சாப்பிடுற அன்னைக்கு. அவனுக்கு பத்னியும் இல்லை பிள்ளையும் இல்லை அப்படின்னு இருக்கப்படாது. பத்னி இல்லாட்டா பரவாயில்ல, பிள்ளையாவது இருக்கு, எவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காருப்பான் வந்து சாப்பிட்ற பிராமணனுக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன். நம்ம பாத்திர என்னைக்கு அவன் சிராதம் சாப்பிட போறானோ அதுக்கு 3 நாள் முன்னால வரையிலும் அவன் சிராத சாப்பாடு சாப்பிட்டுருக்கப்படாது. அதன் பிறகு அவனே வந்து என்னை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தானா அவனை கூப்பிடக்கூடாது. அவனே வந்து தன்னை கூப்பிடுங்கன்னு சொன்னா அவனை கூப்பிடாது. அபேட்சை இருக்கப்படாது அவனுக்கு. அவனுடைய பத்னி கர்ப்பிணியாக இருந்தால், 3 மாசத்துக்கு மேல கர்ப்பிணியாக இருந்தாக்க அவனை கூப்பிடாது. கடந்த 1 வருஷத்துக்குள்ள மாதாவையோ பிதாவையோ அவன் இழந்திருந்தான்னாக்க அவனே சாதம் பண்ணிட்டு இருக்கிறவன் அந்த பீரியட்ல, அதனால அவனை கூப்பிடாது. அவனே சிராதம் பண்ண வேண்டிய திதி மத்தா நாள் அவன் பண்ண போறான், இன்னைக்கு அவன் வரான்னு கூப்பிடாது. அவனுக்கு கடுமையான வியாதிகள் அதெல்லாம் சொல்லிட்டு போறார், அந்த மாதிரி வியாதிகள் இருந்தாக்க கூப்பிடாது. கர்த்தா எந்த கோத்திரமோ பித்திருக்கள் எந்த கோத்திரமோ, கர்த்தா வேற பித்திருக்கள் வேற ஏன்னா இருக்கலாமோ இல்லையோ. இப்போ தௌஹித்திரன் பண்றான்னா அவன் வேற கோத்திரம், தாத்தா அம்மாவனுடைய அப்பா வேற கோத்திரம், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கார். கர்த்தாவனுடைய கோத்திரம் பித்திருக்களுடைய கோத்திரம் இது இருக்கப்படாது அந்த அந்த பிராமணனுக்கு. நல்ல வேதத்தை அத்தியனம் பண்ணின, வேதத்தை கரை கடந்தவன், ஞானி, சாமவேதி. சாமவேதிக்கு தனியா ஒரு குவாலிஃபிகேஷன் போட்டார். சாமவேதி கிடைச்சான்னாக்க திதி இல்லாட்டா கூட சிராதம் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. சாமவேதிகள் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாகும். சாமவேதி இவாள்லாம் இருந்தா ரொம்ப விசேஷம் பிராமணாளாக. தௌஹித்ரன் இருந்தாலும் விசேஷம்னு விட்டார். பிராமணனை உட்காந்து வைக்கிறது பேரன், பொன்வேத்து பேரன் அவன் இருந்தானாக்க விசேஷம். நம்ம பிள்ளையோ நம்மளுடைய வம்சத்தை சேர்ந்தவாள் உட்காந்து வைக்கப்படாது, தௌஹித்ரனை உட்காந்து வைக்கலாம். ஒரு கிரகஸ்தனம் ஒரு பிரம்மச்சாரியும் கிடைக்கிறாள், இப்ப என்ன பண்றது அப்படின்னா கிரகஸ்தன பித்திருக்களுக்கும் பிரம்மச்சாரிய விஸ்வதேவாளாகவும் உட்காந்து வை. நம்மளுக்கு கூட உள்ள பிராத்தா அல்லது ரொம்ப நெருங்கின பந்து அவா நம்ம கோத்திரத்தை சேர்ந்தவாள் அவளெல்லாம் பிராமணனா உட்காந்து வைக்கப்படாது. உத்தரமே கிடைக்கல சரியா கிடைக்கல அப்படின்னாக்க தாத்தா அம்மாவனுடைய அப்பா அம்மாவனுடைய பிராத்தா மாமா அக்காவினுடைய புத்திரன் மாமனார் குரு மாப்பிள்ள வேற கோத்திரத்திலேருந்து ஒரு பந்து இவாள்லாம் உட்காந்து வேற வழி இல்லைன்னாக்க இவாள்லாம் வேற உத்தரமே கிடைக்கலன்னா இவாளை யாரையாவது உட்காந்து வைக்கலாம் பித்திருக்களாகவும் விஸ்வதேவ பிராமணர்களாகவும். இப்போ இந்த பிராமணால் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமா எடுத்து சிட்டிஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம், ரொம்ப சிரமமா இருக்கு. அது பிராமணா கிடை எல்லா இப்ப எல்லா நிறைய பேர் சாதம் ஒழுங்கா பண்ணாம இருக்கிறதுனால பிராமணா கொஞ்சமாவது கிடைச்சிருக்கு, அதான் உண்மை. எல்லா பிராமணாலும் சிராதம் பண்றது பார்வணமாக அப்படின்னு முடிவு எடுத்துட்டாள்னாக்க பிராமணா கிடைக்க மாட்டா இப்போ உள்ள ஸ்தித்தி பிரகாரம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாக்க பிராமணாலும் தனியா கிடையாது,
நம்ம பார்த்து பக்கத்தாவத்தில் இருக்கிற பிராமணர் பிராமணர் தான், அவரை தான் நம்ம கூப்பிடணும். பிராமணர் தனியாக ஒரு குவாலிஃபிகேஷன் போட்டு என்னமோ ஒரு ஒரு ஜாதி மாதிரி பண்ணி அவளை கூப்பிட்டு வச்சுட்டு அவளுக்கு தர்ஷனம் கொடுத்தாதான் அப்படின்னு இல்லை. யார் வேணா உட்காரலாம். அதான் சொல்லிட்டாரு, காயத்ரி ஜபம் பண்ணினவனாக இருந்தால் போரும், சாதாரண சிஷ்டாச்சாரம் இருக்கிறவனா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு வேதநாதீஷர். அதனால அது மாதிரி இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா நம்ம சொசைட்டியில, நம்ம சர்க்கிளில், நமக்கு சிநேகித்தாலே இருக்கா, நம்ம பில்டிங்லேயே இருக்கா, நம்ம அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கா, நம்ம கிட்டக்கவே இருக்கா. அது மாதிரி உள்ளவாளை கூப்பிடாம யாரோ நம்ம வாத்தியார்ட்டு சொல்லி அவர் கிடைக்க மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி திண்டாடி எதுக்கு, யாரை வேணா கூப்பிடலாம், வந்து உட்காந்து அவ சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக வேண்டியது. பிரதிபச்சனம் சொல்ல தெரியணும்னு இருக்கு சாஸ்திரத்துல, வேற ஒன்றும் தெரியாட்டாலும் நாம சொல்லக்கூடிய உபச்சார வார்த்தைகளுக்கு பதில் பிரதிவச்சனம் இருக்கவில்லை சாஸ்திரத்துல, இருக்கவில்லை. அவள் என்ன சொல்லணும்ன்றது அது சொல்ல தெரிஞ்சா நல்லது, அதுவும் தெரியலன்ற கூட பரவாயில்ல, தோஷம் இல்லை. அவன் சாப்பிட்டு தட்சிணை வாங்கிட்டு போனாலும் தப்பு இல்லை, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா போறோம் அப்படிங்கிறது தப்பு இல்லை, சாஸ்திரம்தான் அது. அதனால இதை வந்து எல்லாரும் பிரச்சாரம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உபன்யாசத்தின் மூலமாக இதை நான் தெரியப்படுத்துறேன். பிராமணாள் இதுக்கு சாத பிராமணாள் அப்படின்னு ஏதோ ஒரு குரூப் தனியா அவ ஏதோ அடையாளம் வச்சுருக்காளான்னு அப்படி இருக்க மாதிரி வச்சுட்டு அவளை தான் கூப்பிடணும், அவள் தான் வரணும் அப்படின்னு இல்லாமல், யார் வேணா நமக்கு தெரிஞ்ச பிராமணாள் சிஷ்டாச்சாரத்தோடு இருக்கிறவாள் காயத்ரி உபாசனம் பண்ணக்கூடியவாளாக இருந்தாள்னாக்கா அவளை டெஃபினட்டாக நிறைய பேர் இருக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவளை கூப்பிட்டு வச்சுட்டு சாதத்தை ஜாம் ஜாமும் நடத்தலாம், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் வாத்தியார் மாத்திரம் வந்தா போதும். இப்போ சமீபத்தில் ஒரு உபன்யாசத்தில் சொன்ன, இப்போ இந்த கொரோனா இது நடக்கிறதுனால ஸ்ராத்தத்துக்கு வாத்தியாரும் வர முடியல, இப்போ என்ன பண்ணுறதுங்கிற கொஸ்டன் வருது. அப்போ ஸ்ராத்தமும் நாமளே பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும்னு சொன்னார் அவர் அந்த உபன்யாசத்தில். ஸ்ராத்த மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஏன் தெரியாமல் இருக்கள், சந்தியாந்தனம் எப்படி தெரிஞ்சிருக்கோ அது மாதிரி ஸ்ராத்த மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், புஸ்தகத்தை வச்சுட்டாவது அட்லீஸ்ட் சாத்தம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வாத்தியார் வரலன்னா வாத்தியார் வர முடியல லாக்டவுன்னால அப்படின்னா கூட நீங்களே சாத்தம் பண்ணுங்க, கூர்ச்சத்தை போட்டு பிராமணால அவாகனம் பண்ணிட்டு தட்சிணையை அவளுக்கு கொடுத்துருங்க, சாத்தம் பூர்த்தி ஆயிடுத்து, எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லை. இது வேற வழி இல்லைங்கிறதுனால, எமர்ஜென்சிங்கிறதுனால. அதனால நமக்கு தெரிஞ்ச பிராமணாவை வச்சுண்டு வாத்தியார் மாத்திரம் வெளியிலேருந்து வந்தால் கூட போகிறோம், சிராதம் நன்னாவே பண்ணலாம், இதில் எந்த விதமான சிரமமும் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து எவ்வளோ முடியுமோ எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி இதை கடைப்பிடிச்சாக்க நம்ம பிராமண சமூகத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கர்த்தாவுக்கும் பிராமணாவுக்கும் சில நியமங்கள் சொல்லிட்டு போகிறார். கர்த்தா வந்து இந்த ஸ்ராத்த திதிக்கு ஒரு மாதம் முன்னால் நியமங்களை அனுஷ்டிக்கணும், அட்லீஸ்ட் அந்த ஒரு பட்சம் சிராத பட்சத்திலேயாவது நியமங்களை அனுஷ்டிக்கணும். என்ன நியமம், வெளியில் போய் சாப்பிடக்கூடாது. இப்போ அது பெரிய ஒரு கஷ்டமான ஆயிடுச்சு, வெளியில் சாப்பிட்றதுங்கிறது என்னமோ ஒரு கம்பல்சரியான இருக்கு. அதனால பரான்ன போஜனம்னா அந்த காலத்தில் இன்னொருத்தர் ஆத்திலே சாப்பிட மாட்டான், பரான்ன போஜனம்ங்கிறது வர்ஜிதமாக இருக்கு. இந்த காரணத்தினால நம்ம ஆத்துல தான் நம்ம சாப்பிட்ணும், நம்ம சமைச்சு தான் நம்ம சாப்பிட்ணும், நம்ம அம்மா நம்ம பத்தினி சமைச்சு தான் சாப்பிடணும், அல்லது நானே சமைச்சு சாப்பிடணும், இப்படி தான் இதுதான் சாஸ்திரோக்தம் அப்படின்னு சொல்லி இருந்தவா உண்டு இருந்துட்டு இருந்தா. அதெல்லாம் போய் யார் வேணா எங்கே வேணா போய் சாப்பிட்றதுன்னு ஆகிட்ட காரணத்தினால இப்போ அதை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால சொல்கிறார், அப்படி வெளியில் தான் சாப்பிடணும்னு ஆகிடுத்துனா எங்கே சாப்பிட்லாம்ங்கிறதுக்கு சொல்கிறார். குருவனுடைய ஆற்றுல போய் சாப்பிட்லாம், மாமாவனுடைய ஆற்றுல போய் சாப்பிட்லாம், மாமனார் ஆற்றுல போய் சாப்பிட்லாம், பிராத்தாவனுடைய ஆற்றுல போய் சாப்பிட்லாம். இந்த பட்சத்தில் இந்த மாதத்தில் இந்த பீரியட்ல ஷேவ் பண்ணிக்கப்படாது, சவரம் கிடையாது, அபியங்க ஸ்நானம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். இப்போ இந்த ஸ்ராத்த பிராமணாளுக்கும் அதே மாதிரி நியமங்கள்லாம் இருக்கு. இந்த மூணு நாள் முத நாள் மத்த நாள்லாம் இந்த நியமங்கள்லாம் அவாளும் கடைப்பிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்த நியமங்கள்லாம் அவாளும் கடைப்பிடிக்கணும். அப்புறம் வந்து சொல்றார், சில பேர் வந்து முத நாள் கூஷ்மாண்ட ஹோமம்னு பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கா, அது ரொம்பவே நல்லது. அது வந்து பாபங்கள் விலகிறதுக்காக ஏற்பட்ட ஹோமம், தன்னை சுத்தி பண்ணிக்கிறதுக்காக, அவ்வளவு சுத்தி பண்ணிட்டு இந்த சிராதத்துக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப நல்ல காரியம்தான் அது. அதை தவிர சொல்றார், உபாசனம் வந்து
மூணு நாளைக்கு பண்ணிட்டு அன்னைக்கு பண்ணினா விசேஷம், அது முடியல. முதல் நாள் சாயங்காலமாவது பண்ணிட்டோம். இப்போ அது சொல்றதுல அர்த்தம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா நமக்கு அவங்க உபவாசம் பண்ற யோகியத்தை இல்லாம இருக்கிறது காரணத்தினால வாத்தியார் வந்த பிறகு பத்து மணி பதினோரு மணிக்கு தான் உபவாசம் நடக்கிறது. சாத தினத்தன்னைக்கு அவர் சொல்றார் சாஸ்திரம் இது மாதிரி, முதல் நாள் சாயங்காலத்துல இருந்தாவது உபாசனம் பண்ணினா நல்லது, மூணு நாள் பண்ணாட்டாக்க. உபாசன அக்னியில தான் சிராத்த ஹோமம் பண்ணி ஆகணும். அதனாலதான் உபாசனம்ங்கிறது கட்டாயமா நமக்கு கிடைக்கிறது. இந்த பிராமணால் வராளே, அவளை வந்து தெய்வங்களாக நீங்க நடத்தணும்னு சொல்லிட்டார். தெய்வமே நம்ம பார்த்துக்கோ, ஏதோ நமக்கு தெரிஞ்ச சில பேர் சொல்லுவா, அவன் நமக்கு தெரிஞ்சவன் தானே, அவனுக்கு போய் காதல் படுதாமே அப்படின்னு சில பேர் சொல்றா, அது மாதிரி காதல விடுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம தெரிஞ்சவன், நம்மளோட சின்னவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாதவன், சாதாரணப்பட்டவன், அவன் வந்து பத்திரிகையில் உட்காந்துருக்கா, அவனுக்கு போய் கால் நம்புறதாவது அப்படின்னுங்கிற மாதிரி நினைப்பு வந்தது தப்பு. அந்த மனுஷனே அங்கே வந்து உட்காரல. பித்திருக்கள் நம்ம மூணு பேர் பார்த்தோமே, நம்ம அப்பா, நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா, அவள் தான் அந்த உட்காந்துருக்கா. அவள் மூணு பேரும் அந்த ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கா. அதனால அவ பித்திருக்கள், பித்ரு தெய்வத்தைகள், பித்திருக்களே தெய்வம், தெய்வந்தான் பித்ரு தெய்வத்தைகள். அதே போல விஸ்வே தேவாள், அதனால தெய்வமே நம்ம பார்த்துக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அதனால அவளுக்கு எந்த விதத்துலையும் மனசு குறைபடும்படியாகவோ, கோபம் நமக்கு ஏற்படும்படியாகவோ காமிச்சுக்கவே கூடாது. கோபமும் படபடப்பும் அன்னைக்கு இருக்கவே, அன்னி முழுக்கவே இருக்க, இதெல்லாம் சொல்றார். அப்படி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அத போய் ஒருத்தர் சொல்றார், கோபம் வரக்கூடாது, படபடப்பு வரக்கூடாது அப்படின்னா எவ்வளவு ஜாகிரதையா நம்ம இருக்கணுங்கிறத அவ எதிர்பார்க்கிறா. ரிஷிகள் சொல்றா, இதெல்லாம் சாதாரணப்பட்டவ சொல்றது இல்லை, ரிஷிகள் எழுதி வச்சிருக்கா. அப்புறம் அன்னைக்கு வஸ்திரம் வந்து அன்னைக்கு கர்த்தால நினைச்சு காய வைக்க வஸ்திரத்தை தான் கட்டிக்கணும் கர்த்தா. அதே போல அந்த பிராமணாளுக்கு கொடுக்கக்கூடிய வஸ்திரமும் நாம அன்னைக்கு கர்த்தால நினைச்சு வளர்த்தி காய வச்சு அந்த வஸ்திரத்தை தான் அவளுக்கும் கொடுக்கணும். அன்னைக்கு எந்த தானமும் நம்ம வாங்கப்படாது, எந்த தானமும் நாம கொடுக்கப்படாது சொல்லியிருக்க. ஏன்னா பிராமணனுக்கு தானம் வாங்குறது தானம் கொடுக்கறதும் ஒரு விருத்தியில் சேர்த்திருக்காரோ, யாரு விருத்தின்னு பார்த்தோம்ல, தொழில் தானே, அதுல பணம் வருது, அவன் அதுல தான் அவன் ஜீவிக்கிறான்ங்கிற காரணத்தினால சொல்றாரு அவர். அன்னைக்கு மாத்திரம் நீ தானம் வாங்குறதோ தானம் கொடுக்கறதோ கூடாது. ஏன்னா பத்து மணி தானே சிலாதமே, நம்ம எட்டு மணிக்கு அவ அதுல போய் அந்த காரியத்தை பண்ணி வச்சுட்டு தானத்தை வாங்கிட்டு வந்து விடுறேன், என்ன பண்ணக்கூடாதுன்னு விட்டார். அன்னி கிடையாது, அந்த ப்ரொவிஷன் கிடையாது. அன்னைக்கு தானம் கொடுக்கறதும் கிடையாதுங்கிறது இப்போ முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் சிராதத்தை நான் விட்டு விடுறேன், அன்னைக்கு அன்னதானம் பண்றேன், என் பேர்ல அன்னைக்கு அன்னதானத்துக்கு நான் கொடுத்துட்டேன், அங்க நடக்கிறது ரொம்பவே தப்பு. சிராதத்துக்கு பதில்னு இன்னொன்னு கிடையாது, சிராதத்துக்கு பதிலாக அன்னதானம் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது சாஸ்திரத்துல, இல்ல சாஸ்திர விரோதமான காரியம் அது. அந்த அன்னதானத்துல எந்த பிரயோஜனமும் கிடையாது, சிராதம் தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணப்படாது. அதனாலதான் சொல்லிட்டார் எந்த விதமான தானமும் அன்னைக்கு கிடையாதுன்னு விட்டார், அது பொதுவாகவே போட்டார் அவர். அதை தவிர அன்னைக்கு வேதாத்தியானம் கிடையாது. வந்திருக்கிற பிராமணால் நம்ம முன்னாடியே சொல்லி வச்சுட்டோம் இல்லையா, முத நாளாவது போய் சொல்லி வச்சுட்டோம் இல்லையா, அதனால அவ கட்டாயம் அந்த காலத்துக்கு வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு. கடைசி காலத்துல என்னால வர முடியாதுன்னு சொல்லப்படாது, அதே சொல்லிட்டாரு. கடைசி காலத்துல வந்து என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லப்படாது அவா. அப்புறம் சமையலை பத்தி ஏகப்பட்டது எழுதியிருக்க, பெரிய அத்தியாயமே இருக்கு. சிராத்த சமையல் என்னென்ன சேர்க்கலாம், என்னென்ன சேர்க்கப்படாதுங்கிறது முக்கியமா. நம்ம குடும்பத்துல பெரியவா என்ன பண்ணிட்டு இருக்காளோ அது, என்ன தேங்காய் எல்லாம் சேர்க்கப்படாதுன்னு அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்ப எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டா, அது சில பேர் ஒத்துக்கவும் ஒத்துக்கிறா. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முக்கியமான விஷயம் என்னன்னா உளுந்து சேரணும் அப்படின்னு விட்டார். உளுந்து சேராத சிராத்தம் சிராத்தம் இல்லை. கோதுமை சேரணும், எள்ளு இருக்கணும், நெய் இருக்கணும், பசும்பால் இருக்கணும், தயிர் தேன் கங்கை ஜலம் இருந்தால் விசேஷம், இதெல்லாம் வந்து அவசியம் இருக்கணும். பயத்தம்பருப்பினால தான் பண்ணணும். பாவக்காய் இருந்தால் விசேஷம். வெள்ளம் அவசியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுவும் முக்கியமாக உளுந்துக்கு விசேஷம் சொல்லிட்டார். அதனால தான் அந்த வடையெல்லாம் இருக்கு. உளுந்து இல்லாத சிராதம் சிராதம் இல்லைன்னு விட்டார். அப்புறம் சில காய்கறிகள்லாம் சேர்க்கவே கூடாதுன்னு விட்டார். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது மாதிரி இதெல்லாம் சேர்க்கவே கூடாது, தோரம்பருப்பு இதெல்லாம் சேர்க்கவே சேர்க்காதேன்னு விட்டார்.
என்னென்ன கேட்கலாம்ங்கிறதுக்கும் சொல்லியிருக்கார். அது வந்து அவ குடும்ப பிரகாரம் பார்த்துக்கிறது விசேஷம்னு அவரும் சொல்லிட்டார். யார் சமைக்கிறாளோ அவ வந்து ஸ்நானம் பண்ணிட்டு ஈர வஸ்திரத்தோடு சமையல் பண்ணணும், ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும், பாரம்பரியமான வஸ்திரத்தை தான் உடுத்திக்கணும், அதாவது மடிசார் கட்டின்னு தான் சமைக்கணும், ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும், மந்திர ஜப்பம் பஞ்சாட்சரமோ அஷ்டாட்சரமோ ஜப்பம் பண்ணணும், சமையல் பண்ணும்பொழுது வேற வம்பு பேச்சு பேசிட்டு சமையல் பண்ணப்படாது, வேற எந்த விதமான வேலையும் பண்ணிட்டு இருக்கப்படாது, அந்த டயத்தில் சமையல்னா சமையல் தான் பண்ணணும், சமையலும் பண்ணுறேன் வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது, தலையெல்லாம் அவுத்து விட்டுலாம் பண்ணக்கூடாது, தலையை முடிஞ்சுட்டு தான் பண்ணணும், கோபமாகவோ படபடப்பாகவோ இருக்கப்படாது சமையல் பண்ணுறவாள். ஏன்னா சமையல் பண்ணுறவாளுடைய மனோபாவம் சமையலில் இருக்கும் இல்லையா, அதனால் சாத சமையல்லாம் நடக்கிறது இப்போ, அதனால் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக பண்ணணும். வெள்ளியோ பித்தளையோ வெண்கலமோ தான் உபயோகப்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஸ்ராத்தம்னு வந்துடுத்துன்னா எல்லா பர்பஸுக்கும், சமையல் மாத்திரம் இல்லை, பரமாறுறது எல்லாத்துக்குமே, தீர்த்தம் கொடுக்கறதா இருந்தாலும் பிராமணால் தீர்த்தம் குடிக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு வைப்பா, டம்ளர் தப்பு, ரொம்ப தப்பு, வெளியில் தான் கொண்டு வைக்கணும், பித்தளையில் வைக்கலாம், வெண்கலத்தில் வைக்கலாம். அதே போல் எவர் சொல்வது கிட்டே வரப்படாது, ஏன்னா இரும்பை கண்டா ரொம்ப பிடிக்காது பித்திருக்களுக்கு, இரும்பு உபயோகப்படுத்தினா கோபம் வந்துடும், இரும்பே கிடையாது. வீடு முழுக்க சுத்தம் பண்ணியிருக்கணும் கோமயத்தினால, கோலம் போடுறது கிடையாது, மணி அடிக்கிறது கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு போறார். சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிராதத்தினுடைய ப்ரொசீஜரை ஆரம்பிக்கிறார். மேற்கொண்டு தொடர்ந்து இந்த சிராத விஷயங்களை நாளைய தினம் உள்ள உபன்யாசத்தை தொடர்வோம் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.